இந்த தேசத்தில் இன்று புயலில் மிதக்குது படகையா பாரதத்தில் நீ வந்து விடு பலராம் கண்ணையா மக்கள் பஞ்சத்தினால் பசியால் வாடுகிறார் விலைவாசி உயர்ந்ததினால் இந்த மக்கள் இந்த உலகின் வீதிகளில் விஷ பாம்புகள் மறைந்திருக்கு இந்த இரக்கமில்லாத பாம்புகள் அனைத்தும் மக்களை கொத்துதையா பாரதத்தில் நீ வந்து விடு பலராம் கண்ணையா மாளிகையில் தீப ஒளி இந்த குடிசையில் இருட்டின் வழி சில மனிதர்கள் வாழுகின்றார் பல மனிதர்கள் வாழுகின்றார் இந்த நிலையை பாருங்கள் எம்மை காத்திட வாருங்கள் கோடான கோடி ஆத்துமாக்கள் அலைகிறதே ஐயா விடு பலராம் கண்ணையா இது போன்ற அவல நிலை முன்பு யாரும் கண்டதில்லை குழந்தைக்கு பாலும் இல்லை தவிப்பது தாயின் நிலை மனமாயையை அகற்றிவிட்டு கண்ணன் பாதம் பணிந்திடுங்கள் இங்கு ஒவ்வொரு நிமிடமும் வருடங்கள் போல தெரிகிறதே ஐயா பாரதத்தில் நீ வந்து விடு பலராம் கண்ணையா இந்த தேசத்தில் இன்று புயலில் மிதக்குது படகையா பாரதத்தில் நீ வந்து விடு பலராம் கண்ணையா நாராயண நாராயண நாரதரி வாருங்கள் மகிழ்ச்சி பிரபு நீங்க என்னதான் வளர்ந்திருந்தாலும் இன்னும் குழந்தையாவே இருக்கீங்க நீங்களும் மதுராவில் அமர்ந்து கொண்டு அழகாக புல்லாங்குழல் வாசிக்கிறீர்கள் உலகத்தை பற்றி உங்களுக்கு எந்த கவலையும் இல்லை உலகத்தின் கவலையால் நீங்கள் இழைத்து கொண்டே இருக்கிறீர்கள் நான் புல்லாங்குழலுக்கு பதிலாக தம்பூரா வாசிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களா விடுங்க பிரபு நான் எது சொன்னாலும் நீங்க ஏதோ ஒரு சாக்கு சொல்லி தட்டி விட்டுடுறீங்க நானும் சொல்லக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன் ஆனா சொல்லாம இருக்க முடியல ராஜ்குமாரி ருக்மணி இருக்கும் போதே இங்க என்ன நடக்குது ருக்மணிக்கும் என் மனதிற்கும் எந்த வேறுபாடும் அல்ல எங்கள் சம்பந்தம் இரண்டு உடல் ஓர் உயிர் போல இந்த புல்லாங்குழலின் ஒவ்வொரு துளையும் அவர்கள் இதயத்தின் ஸ்வரம் ஒவ்வொரு ஸ்வரமும் அவர்கள் ஞாபகத்தால் வருகிறது நாராயண நாராயண பிரபு சீக்கிரமே உங்க ரெண்டு பேருக்கு திருமணம் ஆகணுங்கிறதா என்னோட ஆசையே இதுதான் என்னோட கவலையும் கூட அது எப்படி சாத்தியமாகும்
எனக்கு பெரிய அண்ணன் இருக்கும் பொழுது அவருக்கு முதலில் திருமணம் நடக்க வேண்டும் அல்லவா? இதெல்லாம் காலத்தின் கட்டாயம். பிரபு, நீங்க இப்படியே பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா இங்கேயே காத்துக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். அங்க உங்க முகூர்த்த நேரம் முடிஞ்சு போயிடும். ஆமா, ராஜகுமாரன் ருக்மி ஜராசந்தனின் வற்புறுத்தலால் தன்னுடைய தங்கை ருக்மணியின் திருமணத்தை சிசுபாலுடன் செய்ய விரும்புகிறார். இந்த திருமணத்தின் வாயிலாக ஜராசந்தன் சிசுபாலை சந்தோஷப்படுத்த நினைக்கிறான். அது மட்டுமில்லை, தன்னுடைய மருமகன் கம்சனின் சாவிற்கு பழிவாங்குவதற்காக மதுரா மேல போர் தொடுப்பதற்கான யோசனையும் பண்ணி வச்சிருக்கான். யோசனைகள் செய்து கொண்டேதான் இருப்பார்கள் ரிஷியே. ஆனால் எந்த ஒரு யோசனையாக இருந்தாலும் சங்கடம் வந்த பிறகே அது நிறைவேறும். பிரபு, அனைத்து ராஜாக்களும் ஒன்று சேர்ந்து ஒரு விரோதியுடன் சம்பந்தம் வைத்துக் கொண்டுள்ளார்கள். இதில் காசிராஜ், பானாசூரன், சிசுபால், ருக்மியும் இருக்கிறான். நான் தான் சந்திராச்சி சுபா, நான் எச்சரிக்கை செய்கிறேன். இந்த கம்சனின் மரணத்திற்காக கிருஷ்ணனை பழி தீர்க்காவிட்டால் அவன் என் எதிரிலும் வந்து தலை நிமிர்ந்து நின்று விடுவான். நான் ஒரு பராக்கிரமசாலி தான்வி அரசனின் புத்திரன் பராசுரன். என் தந்தையை இந்த விஷ்ணு தன் காலால் மிதித்து பாதாள உலகத்திற்கு அனுப்பிவிட்டான். இந்த விஷ்ணுவின் அவதாரம் கிருஷ்ணன் எங்கள் இதயத்தில் தீப்பொறியாக எரிந்து கொண்டிருக்கிறான். நான் பீதர் ராஜகுமாரன் ருக்மி. என்னுடைய முட்டாள் சகோதரி ருக்மணி இரவு உறக்கத்தில் கூட அவன் பெயரை சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறார். நான் அந்த கிருஷ்ணனை இந்த பூமியிலிருந்து அழித்துவிட நினைக்கிறேன். இதை மறந்து விடாதீர்கள். அந்த மாயாவி கிருஷ்ணரிடம் நாம் கவனமாக இருக்க வேண்டும். மகாபலி பலராமிடம் நாம் மோத வேண்டும். நாங்கள் தயாராக உள்ளோம். வேலை இல்லை. இந்த ஜராசந்தன் தன்னுடைய பராக்கிரமத்தால் பலம் வாய்ந்த பல ராஜாக்களை என் அடிமையாக்கி வைத்துள்ளேன். இந்த பலராம் போன்ற முட்டாள்களை தவிடுபுடியாக்குவதற்கு நான் ஒருவனே போதும். நாராயண நாராயண அரசே, உதவி செய்து பெருமை அடைவதற்கு இதுதான் சரியான நேரம். ஏனென்றால் பலராமர் கம்சனை கண்டு பயந்து ஓடிவிட்டு மீண்டும் மதுராவிற்கு வருவதை எண்ணி சந்தோஷமாக உள்ளார். நாரதரே, நான் இந்த தேசத்து ராஜா கிருஷ்ணாவு. பலராம் என்கின்ற மிருகத்தை கடலையை உடைத்து உண்பது போல் உண்டு விடுவேன். ராஜா கிருஷ்ணா, உன்னுடைய தலையில் ராஜா என்கின்ற பூதம்தான் தெரிகின்றது. அவன் போரில் தோற்றுவிட்டு ரேவதியின் ஊரில் ஒளிந்து கொண்டிருக்கிறான். நீ இந்த கர்வத்தை வைத்துக் கொண்டு ரேவதியின் முன்னால் போய் நின்று விடாதே. உன்னை எச்சரிக்கிறேன், அவள் பார்ப்பதற்கு அமைதியாக இருப்பாள், ஆனால் வீரத்தில் பராக்கிரமசாலி. அடேங்கப்பா, நம்ம ராஜகுமாரியின் குறி என்றும் தவறியதே இல்லை. வாருங்கள், அருகில் சென்று காண்போம். அட, செத்து போன மிருகத்தை என்ன போய் பார்க்கிறது? வாங்க போய் வேலையை பார்க்க. அப்படி பார்க்க வேண்டும் என்று நினைத்தால் ஒரு வீர ஆண்மகனை பார்க்கலாம். ரேவதிக்கு பிடித்தால் போல் வீர திருமகளுக்கு வீர திருமகன். வாய்மொழி. அட, பார்க்கறதுக்கு அப்படி என்ன அவசியம் இருக்கு? பிரம்மர் தான் எழுதி விட்டாரே, ரேவதியின் திருமணம் ஸ்ரீகிருஷ்ணனின் அண்ணன் பலராமனுடன் அல்லவா? நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான். யாருக்கு தெரியும் பலராமர் கிடைச்சாரா இல்லையான்னு? கிடைச்சாருனா எங்க கிடைச்சாரு, எப்ப கிடைச்சாரு? நம்ம தோழி பாக்கணும்னு ஏங்கிட்டு இருக்கா. நம்ம எல்லாரும் சேர்ந்து மதுரா போயிடுவோம். என்ன சி குறும்புக்காரி! ராஜ்குமாரி அவர்களே, நமது மாளிகையை சேனைகள் சூழ்ந்து விட்டது. பர்வதத்தின் சேனைகள் சூழ்ந்து விட்டது. மகாராஜா கிருஷ்ணா இங்க வந்து கொண்டிருக்கிறார். அவனைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். அவனை நான் பழிவாங்குவேன். எங்க இருக்கா அந்த சுருமி? உன்னுடைய பொண்ணு ரேவதி எங்க இருக்கா? இன்று அவளை நான் தாசியாக்க வந்துள்ளேன். எங்கே இருக்கிறாள் அவள்? மூடனே, எந்த ரேவதியை தாசியாக்க வேண்டும் என்று நினைத்திருக்கிறாயோ? உனக்கு யமனாக உனக்கு எதிரில் தான் நின்று கொண்டிருக்கிறேன். யார்? ரேவதியா? அட, உன்னுடைய இந்த அழகுக்கு முன்னு நான் லட்சம் முறை கூட இறப்பதற்கு தயாராக உள்ளேன்.
உன்னுடைய கைகளில் இந்த ஆயுதங்களுக்கு பதிலாக மாலை இருந்தால் என் கழுத்தில் போட்டுவிடு. வா என்னுடன், என் மாளிகைக்கு செல்லலாம். கிருஷ்ணா, குஷஸ்தலத்திற்கு நிச்சயம் செல்வேன். ஒரு ராஜகுமாரியாக மாறி உன்னை போன்ற மோசமானவர்களை யமலோகம் அனுப்பிய பிறகு ஆண்மையற்றவனே, ஒரு பெண்ணிடம் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறாய். உனக்கு சண்டை போட வேண்டுமென்றால் என்னிடம் வந்து போ. அந்த பாவம் பண்ணவன் எங்கே இருக்கிறான்? நம் எதிரி இறந்து விட்டான். நீங்கள் சென்று ஓய்விடுங்கள். மகாராஜருக்கு ஜெய். விரோதியின் சேனைகள் நம் கட்டுப்பாட்டிற்கு வந்துவிட்டது. இதைத்தான் நான் கேட்க ஆசைப்பட்டேன். இதைத்தான். தந்தையே, தந்தையை கூட்டிச் செல்லுங்கள். வாருங்கள் மகாராஜா. எங்கே சென்றார் அவர்? யார் இருந்தாங்க? மதுமதி, ரேணுகா, அவர் எங்கே சென்றார் பாருங்கள். செல்லுங்கள். வீரனே, அனுமதி இல்லாமல் செல்ல முடியாது. நான் தற்செயலாக வந்தேன், அனுமதி வாங்கியல்ல. ஏனென்றால் நீங்கள் வந்துள்ள இடம் எங்களுடைய இடம். உங்களுக்கு பரிசளிக்காமல் உங்களை செல்லவிட மாட்டோம். உங்களுடைய வார்த்தையை பரிசளித்தது போல் இருக்கிறது. இந்த வார்த்தை வெறும் பரிசுக்கு மட்டுமல்ல, எனக்கு நீங்கள் உதவி செய்திருக்கிறீர்கள். இது உதவி அல்ல. இந்த போரில் நான் வென்று என் கடமையை செய்திருக்கிறேன். அது மட்டுமல்ல, நான் மன்னிப்பு கேட்காத குற்றத்திற்காக என்னை நீங்கள் தண்டிக்க விரும்பினால் அதற்கு எந்த தடையும் இல்லை. நன்றி. நான் என் தந்தையிடம் உங்கள் வீரத்தை பத்தி என்னவென்று சொல்வது? நான் மதுராவின் விவசாயி, வாசுதேவரின் மகன் பலராமன். பலராமனா? பலராம், பல யுகங்களாக நான் பார்க்க வேண்டும் என்று காத்துக்கொண்டிருந்தேன். அதே பலராம். நான் என் படுக்கையில் இருந்து எழுந்திருக்கும் நிலை இல்லை பலராம். அதற்காக என்னை நீங்கள் மன்னிக்க வேண்டும். என் சார்பில் பரிசை வாங்கிக் கொள்ளுங்கள். பிரம்மாவின் சத்தியத்தின் பிரகாரம் நான் என் புதல்வி ரேவதியை தங்கள் கைகளில் ஒப்படைக்கின்றேன். ரேவதியுடன் சீதனமாக இந்த ராஜ்யத்தையும் தங்களிடம் ஒப்படைக்கின்றேன். ஏற்றுக்கொள்ளுங்கள். என் கடமைகள் அனைத்தும் முடிந்த பின் நிச்சயம் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நீங்கள் என் தந்தை, என் சகோதரன் கிருஷ்ணனையும் இங்கே வைத்துக் கொள்ளுங்கள். திருமணம்
அவர்கள் அனுமதியுடன் நடக்க வேண்டும். வாழ்க பல்லாண்டு. உங்களது இந்த திருமண வாழ்க்கை இந்த உலகத்திற்கே ஒரு எடுத்துக்காட்டாக விளங்க வேண்டும். அண்ணி, எனக்கு ஆசீர்வாதம் கொடுங்கள். வாசுதேவா, உங்களுக்கு ஆசீர்வாதம் செய்ய நான் யார்? அண்ணி, எங்களை பொறுத்த வரைக்கும் அண்ணி என்பவள் தாயிற்கு சமம். ஏனென்றால் என்னுடைய மைத்துனன் ஜகத்திற்கே தந்தை. அடடடா அண்ணி, இந்த மாதிரி மறுபடியும் சொல்லாதீர்கள். ஜகத்திற்கு தந்தையாக இருக்க வேண்டும் என்றால் பொறுப்புகள் அதிகம். அதைவிட வாசுதேவரின் மைந்தன் குழந்தை கிருஷ்ணனாக இருப்பதே எனக்கு சந்தோஷம். அண்ணி, மதுராவிலும் தாங்கள் என்னை மைத்துனராகவே பார்க்க வேண்டும். தேவி, பணிப்பெண்களுக்கு ஓய்வு கொடுத்து விட்டீர்களா? இல்லையே. அப்புறம் என்ன ஆயிற்று? அனைத்து வேலைகளும் நீங்களே செய்கிறீர்கள்? கேள்விப்பட்டேன், மதுராவின் வீரபுருஷனுக்கு பணிப்பெண்களை மிகவும் பிடிக்கும் என்று. அண்ணா, ரகசியமான சமாச்சாரம் வந்திருக்கிறது. கம்சனின் சாவிற்கு பழி வாங்குவதற்காக ஜராசந்தன் மதுராவை ஆக்கிரமிப்பு செய்வதற்காக வந்து கொண்டிருக்கிறான். ஜராசந்தனின் தலைகணத்தை அடக்குவதற்கு எனது இரண்டு புஜங்களும் துடிக்கிறது. வா. தங்கள் வருகையை கேள்விப்பட்டதும் உங்களை வரவேற்க வந்தேன். ஜராசந்தனின் மருமகன் கம்சனை வதைத்ததற்கு பழிவாங்குவதற்காக நான் இங்கு வந்துள்ளேன். பெரியண்ணன் நான் இருக்கும்போது என் தம்பியை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது. எடுகதையை நிறுத்திவிடுங்கள் அண்ணா, ஜராசந்தனை அடிக்க வேண்டாம். ஜராசன், நான் ஒரே அடியில் உன்னை இரண்டு துண்டாக பிளந்து விடுவேன். கிருஷ்ணன் சொல்வதற்காக நான் உன்னை இதோடு விட்டு விடுகிறேன். செல். என்னை இழுத்து கொண்டு வருவதற்கு என்ன அவசியம்? நானே நடப்பதற்கு தயாராக தானே உள்ளேன். நான் யாருக்கும் விரோதி அல்ல. சரி, போ போ. பெரிய பிராமணன் போல வந்துட்டே மகாராஜாவிற்கு தொல்லை கொடுக்காதே. மகாராஜா, இந்த நாரதரின் பணிவான வணக்கங்கள். அடே முட்டாள்களா, நீங்கள் யாரை குட்டி வந்துள்ளீர்கள்? எல்லோரின் நன்மைக்காகவும் பாடுபடுபவர் முனிவர் நாரதர். மன்னிக்க வேண்டும் குருதேவரே. நலமாக இருங்கள். நாராயண
நாராயணா. மகாராஜா, தங்கள் நலன் மீது நான் அக்கறை கொண்டுள்ளேன். அதற்காக நான் தங்களுக்கு ஒரு செய்தியை சொல்கிறேன். நீங்கள் ஏதாவது தவறு செய்திருந்து அதை நான் தங்களுக்கு தெரிவிக்காமல் விட்டுவிட்டால் கிருஷ்ணருக்கும் எனக்கும் மனஸ்தாபம் வந்துவிடும். அதை நினைத்துதான் எனக்கு பயமாக உள்ளது. இல்லை 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 முனிவரே, கிருஷ்ணரை பற்றி ஏதாவது சொல்ல வேண்டும் என்றால் சீக்கிரம் சொல்லுங்கள். இவ்வளவு ஆர்வமா? அப்பொழுது நான் சொல்லியே ஆக வேண்டும். சக்கரவர்த்தி ஆக வேண்டும் என்று உனக்கு ஆசை இருந்தால் இது நல்ல தருணம். இந்த முறை பலராம் கிருஷ்ணருடன் ஜராசந்தன் தோற்றுவிட்டதால் மறுபடியும் இரண்டாவது முறையாக போர் தொடுக்க தயாராகிக் கொண்டிருக்கிறான். அதற்கு முன்பு மதுராவை யமுனாதிபதியான நீங்கள் ஜெயித்து விட்டால் போதும். போதும், அருமையான யோசனை. நான் மதுராவை ஜெயித்து விட்டதாக நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். மகாராஜா, நாம் கிருஷ்ணனின் கபட லீலைகளால் தோல்வி அடைந்து கொண்டிருக்கிறோம். வெற்றி நமது பலத்தை வைத்து மட்டும் சாத்தியமல்ல, நம் மூளையையும் பயன்படுத்த வேண்டும். நாராயண நாராயண, பலம் இன்று உங்களுடையது, ஆனால் நாளை என்னுடையது. ஆனால் நீங்கள் எங்களுக்கு நல்லதே விரும்புவீர்கள். சொல்லுங்கள். கேளுங்கள், இந்த முறை மதுராவை கார்முனி ஆக்கிரமம் செய்ய உள்ளான். யாதவ குலம் தலைக்க பலராமரும் கிருஷ்ணரும் போர் பணிகளுக்காக தயாராகிக் கொண்டிருக்கின்றனர். ஆனால் இங்கு நீங்கள் கவலை இல்லாமல் இருக்கிறீர்கள். மதுராவிற்கு நீங்கள் உதவி செய்யலாம் அல்லவா? கார்முனி, பலராமரே, கிருஷ்ணரே, என்னை காப்பாற்றுங்கள். கார்முனியும் அவர்களது ஆட்களும் எங்களது ஊருக்கு வந்து மிகவும் அராஜகம் செய்கிறார்கள். வீடுகளை எல்லாம் பற்ற வைத்து விடுகிறார்கள். மக்களை எல்லாம் கொடுமை செய்கிறார்கள். வீட்டில் உள்ள பெண்களிடம் மிருகம் போல் நடந்து கொள்கிறார்கள். அவர்களுடைய ரத்தத்தை குடிப்பதற்காக என் ஆயுதங்கள் துடித்துக் கொண்டிருக்கிறது. வாருங்கள். நாராயண நாராயண, தங்களுக்கு ஒரு இடத்தில் மட்டுமில்லை, இரண்டு இடங்களிலிருந்து பிரச்சனை வரப்போகிறது. யார் அந்த இரண்டாவது? அனைத்தும் அறிந்த வாசுதேவருக்கு இது தெரியாதா? அவரே சொல்வார். நாரதரே, சீக்கிரம் கூறுங்கள். நான் சத்துருக்களின் உயிரை எடுப்பதற்கு முன்பு நான் உங்களை. ஐயோ நாராயண நாராயண, என் இடுப்பை ஏன் உடைக்கிறீர்கள்? சொல்லிவிடக் கூடாதா ஜராசந்தன் வருவதை பற்றி? ஜராசந்தனா? ஆமாம் அண்ணா. ஒரு இடத்திலிருந்து காளியவன், இன்னொரு இடத்திலிருந்து ஜராசந்தன் வருகிறார்கள். யாதவர்களின் படை இரண்டாக பிரிந்துவிட்டால் நம்முடைய பலம் குறைந்துவிடும். இதை பற்றி அவர்களுக்கு தெரியாது. நம் இருவரின் பலமும் ஒன்றாக சேர்ந்தால் நம் படைகளின் பலம் மிகவும் பெரியது. நான் இப்போது ஏதாவது சொல்லிவிட்டால்? இல்லை அண்ணா, நம் முதலில் மதுராவை காலி செய்து அன்னியையும் அழைத்துக் கொண்டு துவாரகாவிற்கு செல்ல வேண்டும். துவாரகவா? ஆமாம் அண்ணா. நம் யாதவ மக்களின் உயிர்களை காப்பாற்ற சில ஆயுதங்களும் துவாரகாவிற்கு நாம் அனுப்பி வைக்க வேண்டும். அங்கு துவாரகாவில் நாம் சேனையை இறக்க வேண்டும். இங்கு மதுராவை விட்டு நாம் பயந்து ஓடியதாக சத்ருக்கள் நினைக்க வேண்டும். நான் ஜராசந்தனை யமலோகம் அனுப்புகிறேன். நீ காளியாவை பார்த்துக்கொள். ஆம் அண்ணா, நான் காளியாவை சக்தியால் அல்ல புத்தியால் அழிப்பேன். ஆனால் ஜராசந்தன் இங்கே வரும்பொழுது நாம் அவனுக்கு பயந்து ஓடிவிட்டதாக அவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும். என்ன சொன்னாய்? தன் தேசத்தை காப்பதற்காக பலராம் தன் உயிரையும் கொடுப்பான். ஆனால் ஒரு பொழுதும் சண்டையில் தன் முகத்தை மறைத்துக் கொள்ள மாட்டான், பின்வாங்கியும் செல்ல மாட்டான். எப்பொழுதும் அல்ல. கிருஷ்ணரே, இங்கு என்ன நடக்கிறது? அண்ணன் எதற்காக இப்படி கோபமாக சென்று கொண்டிருக்கிறார்? அண்ணன் கோபப்படாமல் வேறு யார் கோபப்படுவார்கள் அண்ணி? அண்ணனின் கோபத்தை எப்படி அமைதியாக்குவது அண்ணி? நான் அமைதியாக்குகிறேன் கிருஷ்ணா. அண்ணனுடைய மரியாதையும் இங்கு காப்பாற்றப்பட வேண்டும், என் வேலையும் ஆக வேண்டும். இந்த பொறுப்பு உங்களுடையது. சொல்லிவிட்டேன். தங்கள் உத்தரவு படியே ஆகட்டும் கிருஷ்ணரே. நாதா, உங்கள் வீரத்தை அனைவரும் அறிவார். நீங்கள் பெரியவர், பெரியவர்கள் கோபப்படக்கூடாது. மன்னிக்கவும், கிருஷ்ணர் சொல்வது அனைத்தும் சத்துருக்களை அழிப்பதற்காகத்தானே? யுத்தத்தில் இது மார்க்கம்தானே? கிருஷ்ணர் யார் உங்களுக்கு? இதையெல்லாம் சொல்வதற்கு நான் யார் உங்களுக்கு? Thank you.
தேவி, இது அனைத்தும் கிருஷ்ணனின் மாயை. அவனே இதை செய்கிறான். கண்ணையா, ஹேய் பெண்ணே, ஏய் பெண்ணே, வாயை மூடு, ஒழுங்காக அமைதியாக இரு. இல்லையென்றால் பிடிப்பது எங்கள் வேலை, விடுதலை கொடுப்பது மகாராஜாவின் வேலை. இதுவரை நீங்கள் கிருஷ்ணரின் பெயரை கேட்டதில்லையா? நாங்கள் அதை கேட்க விரும்பவில்லை. அட முரளி மனோகர், நீங்கள் எல்லாம் பாதுகாக்கிறீர்களா இல்லை நாசம் செய்து கொண்டிருக்கிறீர்களா? அந்த துஷ்டனின் இசை எங்கிருந்து வருகிறது? கூறு. ஏன் சொல்ல மாட்டேன்றே? கூறு, பதில் கூறுங்கள். பதில் சொல்ல மாட்டீர்களா? உங்கள் அனைவருக்கும் என்ன வாயிற்று? யார் உங்களை இவ்வாறு செய்தது? துஷ்டனே, இதோ வருகிறேன். எங்கு சென்றாய்? அடே, என்னிடம் முகத்தை காட்ட பயந்து கொண்டு தூங்குவது போல் நடித்துக் கொண்டிருக்கிறாயா? எழுந்திரு, எழுந்திரில். நாராயண பகவானே. நான் நாராயணன் அல்ல, கிருஷ்ணன். இல்லை பிரபு, நான் மகாமுனிவர் முஸ்குந்தன். எனக்கு ஒரு வரம் இருக்கிறது. நான் தூக்கத்திலிருந்து எழுந்திருக்கும் போது எனக்கு நாராயண பகவான் காட்சியளிப்பார். தாங்கள் அந்த உருவத்தில் எனக்கு தயவு செய்து காட்சியளியுங்கள். அப்படியே ஆகட்டும். ராஜரிஷி முஷ்குந்தரே, எவன் ஒருவன் என்னிடம் சரண் போக நினைக்கிறானோ அவனை எந்த கஷ்டமும் நெருங்காது, அவன் சோகம் அடைய மாட்டான். நீங்கள் பல ஆண்டுகள் தவம் இருந்ததால் சத்திரியன் தர்மத்தின் பிரகாரம் நீங்கள் அநேக அப்பாவிகளை அழித்துள்ளீர்கள். அதற்காக நீங்கள் அடுத்த ஜென்மம் எடுத்து
அந்த ஜென்மத்தில் பிராமணனாக பிறக்க வேண்டும். இந்த ஜென்மத்தில் செய்த பாவங்கள் அனைத்தும் அடுத்த ஜென்மத்தில் நீங்கள் துடைக்க வேண்டும். இதுவே என் ஆசீர்வாதம். மிக்க நன்றி பிரபு, மிக்க நன்றி. மூத்தவரே. மகாதேவி, இரவு முழுவதும் பயணம் செய்து களைப்பாக உள்ளது, ஓய்வெடுக்கலாமே. அருகில் குந்தில் போருடைய கௌரி ஆலயம் உள்ளது, அங்கு ஓய்வெடுக்கலாம். குந்தில் பூரா? ஆம், இந்த ஊரின் தலைநகரம் பீதர். இந்த ஊரின் மகாராஜா பீஷ்மத். அவருடைய மகன் ருக்மி மதுராவை அபகரிப்பதற்காக ஜராசந்தனுக்கு ஒத்துழைக்கிறானா? ருக்மிக்கு ஒரு தங்கை உள்ளார், அவருடைய பெயர் ருக்மணி. இதே போன்ற காதலனை
குமாரி, நீ யார்? நான் இந்த நாட்டின் இளவரசி ருக்மணி. நீங்கள் யார்? எங்கிருந்து வருகிறீர்கள்? நான் ரேவதி, மதுராவிலிருந்து வருகிறேன். மதுராவா? அப்படியென்றால் கிருஷ்ணரை பற்றி தெரிந்திருக்க வேண்டுமே. நன்றாக தெரியும். அன்னைக்கு தெரியாமல் வேறு யாருக்கு தெரியும்? ஓ, அப்படியென்றால் நீங்கள் பலராமரின் மனைவி. அட, கூச்சப்பட்டுட்டு எங்க ஓட பாக்குற? நீ புலம்பிக்கிட்டு இருந்த. மதுராவிலிருந்து ஒரு பறவை வந்தா கூட நான் அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன், அதை கேட்பேன், இதை கேட்பேன்னு. இப்ப என்ன வாய்க்கு பூட்டு போட்டிருக்கியா? எந்த தகவலும் இல்ல. இப்ப ஏதாவது பேசு. வாயை மூடு, நேரங்காலம் தெரியாது. என்ன விஷயம் ராஜ்குமாரி? கிருஷ்ணர் ஏதாவது தவறு செய்தாரா? அப்படி ஒரு தப்பு. ஸ்ரீ கிருஷ்ணரோட பேரை சொன்னா என் தோழிக்கு ரொம்ப பிடிக்கும். மன்னிக்கவும் முடியாது, தண்டனை கொடுக்கவும் முடியாது. கிருஷ்ணர் தண்டனைக்குரியவர் தான். எனக்கு தெரிந்திருந்தால் ராஜ்குமாரி, அவரை கூடவே அடைத்து கொண்டு வந்திருப்பேன். தேவியே, நீங்க அவரை கூட்டிட்டு வராததே ரொம்ப நல்லது. ஆனா ஸ்ரீ கிருஷ்ணர் இப்போதைக்கு ருக்மணியோட மனசுல இருக்காரு. இப்ப அவரு வந்திருந்தாக்கா ரெண்டு பேருக்கும் கட்டு போட்டே வச்சிருக்க வேண்டியதுதான். பல்லவி! தேவி, இன்று நீங்கள் எங்கள் விருந்தாளி. அரண்மனைக்கு வாருங்கள். உங்கள் அன்புக்கு மிகவும் நன்றி ராஜ்குமாரி. ஆனால் என் பதியின் அனுமதி இல்லாமல் நான் எங்கும் வரமாட்டேன். நான் இந்த யாத்திரையை விரைவில் முடிக்க வேண்டும். என்னுடன் நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்கள் காத்திருப்பார்கள். உங்களுடைய விருப்பம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. அங்கே பாருங்கள், மறுபடியும் இருவரும் வந்திருக்கிறார்கள். வாருங்கள், வாருங்கள். செல்லுங்கள், இந்த இடத்திற்கு நாலா பக்கமும் தீயை வையுங்கள். கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், இங்கிருந்து ஒரு எலியும் தப்பி செல்லக்கூடாது. இன்றைக்கு இரண்டு சகோதரர்களையும் நாசம் செய்து விட வேண்டும். புறப்படுங்கள். பலராமனும் கிருஷ்ணனும் அழிந்து விட்டார்கள். நான் உனக்கு அளித்த சத்தியத்தை முழுமையாக நிறைவேற்றுவேன். ருக்மி, நீ குந்தின்பூருக்கு செல். அங்கு சென்று உன் தங்கை ருக்மணியை திருமணத்திற்கு தயார் செய்வேன். சுயம்வரம் ஒரு பேச்சுக்காக, ஆனால் மாலை சிசுபால் கழுத்தில் விழ வேண்டும். ருக்மணி, நீ உன் சுயம்வரத்தில் சிசுபால் கழுத்தில் மாலை அணிவிக்க வேண்டும். மாலை கணவனுக்குதான் போட வேண்டும் அண்ணா. என்னை பொறுத்தவரை ஸ்ரீநந்த கிஷோர்தான் என் கணவர். அதற்கு நீ சுயம்வரத்திற்கு அல்ல, சுடுகாட்டிற்கு செல்ல வேண்டும். அவருக்காக நான் எங்கு வேண்டுமானாலும் செல்வேன். உங்கள் ஆசையை பூர்த்தி செய்வதற்காக நான் அங்கும் செல்வேன். ஒன்றை கேட்டுக்கொள். பலராமனும் ஸ்ரீகிருஷ்ணரும் எரிந்து சாம்பலாகிவிட்டார்கள். இதை சொல்லி என் ஆத்மாவை நீங்கள் எரித்து விட்டீர்கள். ஆனால் என் கணவருக்கு எந்த ஆபத்தும் வராது. இதுதான் என் நம்பிக்கை. இது நம்பிக்கை இல்லை ருக்மணி, இது உன் பிடிவாதம். உன் பிடிவாதத்தை நான் அடைய விட மாட்டேன். நீ சுஷ்பாலை தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். செல்லுங்கள் தந்தையே. துவாரகாவின் அரண்மனையை மனதிற்கு எப்படி பிடிக்கும்? வணக்கம் நாரதரே. துவாரகாவின் ராஜ்பவன் மனதிற்கு பிடிக்க வேண்டுமென்றால் எனக்கு ஒரு தங்கை, சுபத்ராவிற்கு ஒரு அன்னி. நீங்களே அவர்களுக்கு புரிய வைத்து விடுங்கள். துவாரகா நகரம் உருவாகிவிட்டது. துவாரகாவில் அரண்மனையும் அமைந்துவிட்டது. நான் ஒரு பிரம்மச்சாரி, நான் குடும்ப வாழ்க்கையை பற்றி எப்படி பேசுவது? முனிவரே, நானும் உங்களுக்கு சிஷ்யனாக வேண்டுமா? கண்ணையா, நான் உன் திருமணத்தை பற்றி நானும் உன் அண்ணியும் பேசிக்கொண்டுதான் இருக்கிறோம். நீ முடிவு தெரிவித்துதான் ஆக வேண்டும். அவர் என்ன சொல்வது? நான் முடிவெடுத்து விட்டேன். ஆம், பெண் கூட பார்த்து விட்டேன். நாராயண நாராயண,
தேவர்ஷி, பெண்ணை பற்றி நான் இல்லை, பெண்ணை பற்றி நான் கூறவில்லை. நான் சொல்ல வந்தது என்னவென்றால், குந்தன்பூரில் ருக்மணியின் சுயம்வரம் நடக்க உள்ளது. நான் துவாரகா வரும்போது ருக்மணியை சந்தித்திருக்கிறேன். அப்பொழுதே முடிவு செய்துவிட்டேன், கிருஷ்ணனின் திருமணம் அவளுடன் தான் என்று. இது எப்படி சாத்தியமாகும் அண்ணி? சுயம்வரத்திற்கு நமக்கு அழைப்பு வரவில்லையே. மைத்துனரே, காதலில் இது போன்ற விஷயங்களை பார்க்க கூடாது. மகாராஜாவிற்கு ஜெய். புரோகிதர் ஒருவர் கிருஷ்ணரின் வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறார், நீங்கள் வரவேண்டும். நாராயண நாராயண. அப்போது நானும் கிளம்புகிறேன். நாதா, என் மனம் சொல்கிறது, ருக்மணியின் சுயம்பரத்திற்கு கிருஷ்ணருக்கு தகவல் அனுப்பியுள்ளார்கள். தேவி, நீயும் அப்படித்தான் சொல்கிறாய். வியாபாரி கொடுக்கிறானோ இல்லையோ, எடை சரியாக இருந்தால் சரிதான். கிருஷ்ணரினும் திருமணத்திற்கே தயாராகவில்லை, அதற்குள் நீ கனவு கண்டு கொண்டிருக்கிறாய். உங்களுக்கு ஒன்றும் புரியாது. இந்த மாதிரி விஷயத்துக்கு சின்னவங்க பெரியவங்க முன்னாடி ஆமான்னு சொல்லி வாய் திறப்பாங்களா? நான் தான் ராஜ புரோகிதன் சுதின். அமருங்கள். ரகுநந்தனுக்கு எனது வணக்கம். இது ராஜகுமாரி ருக்மணியின் கடிதம். பிராமணரே, யாருக்கு என்மேல் காதல் உள்ளதோ நானும் அவர்களுக்குதான். ராஜ்குமாரி என்ன நினைக்கின்றார்களோ அது நிச்சயம் நிறைவேறும். ராஜ்குமாரி, ஜராசந்தர் சேனைகளுடன் வந்து கொண்டிருக்கிறார். அவர்களுடன் சிசுபாலனும் வந்து கொண்டிருக்கிறார். அப்படி என்றால் நந்த கிஷோர் வரவில்லையா? வந்து கொண்டிருக்கிறார். நந்த கிருஷ்ண கோபாலன் வந்து கொண்டிருக்கிறார். உண்மையாகவா? வந்து கொண்டிருக்கிறாரா? இந்த கௌரி பூஜை சமயத்துல அவர் கோவில்ல கண்டிப்பா இருப்பாரு. நீங்க மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களோ அதை கண்டிப்பா நிறைவேற்றுவாரு. பல்லவி, பல்லவி, கிருஷ்ணர் வருகிறாரா? என்னை மணக்க கிருஷ்ணர் வருகிறார். ஆஹா, எனக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது. பல்லவி, எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. ஓஹோ, அதிக சந்தோஷம் நல்லதில்ல ருக்மணி. இதைவிட சந்தோஷம் எப்பொழுது வரும்? கௌரி பூஜை செய்ய வேண்டும் அல்லவா? ஆமா, கண்டிப்பா. கௌரி அம்மா உன் புத்திய மாத்திட்டா, மிக்க நல்லது. நீ கௌரி பூஜைக்கு தயாராகு, நான் இதோ வந்து விடுகிறேன். சுபத்ரா, சுபத்ரா. ஓஹோ, இன்னைக்கு அண்ணியோட கால் தரையில நிக்கவே மாட்டேங்குது. எங்க போயிட்டு இருக்கீங்க அண்ணி? ஆமா, ஒரு அண்ணியால உன்னோட மனசு நிரம்பி வழியாம இருந்தது இல்லையா? அதான் இன்னொருத்தி வரா. அப்படியா? இரண்டாவது அண்ணி எங்கிருந்து வருகிறார்? குண்டன்பூரிலிருந்து. என்னுடைய மைத்துனர் ருக்மணியை பார்க்க சென்றிருக்கிறார். ஓ, இப்படியே சொல்ல மாட்டேங்கிறீங்க. அண்ணனை எதுவும் சொல்லாம நீங்க ஏன் மேல எல்லா பாரத்தையும் போட்டு உங்க எண்ணிக்கையை ஏத்துக்கிறீங்களா? ஏன் ஏத்தக்கூடாது? உங்க அண்ணன் கூட நல்லபடியா புரிஞ்சுக்கிறாரு. கல்யாணம் ஆகாத தங்கச்சி மேல பாதுகாப்பா இருக்கணும்னு. போதும், அண்ணனோட பேரை சொன்னீங்கன்னா நானும் உங்களை திட்டுவேன். சரி, திட்டிக்கோ. இப்போ இந்த அண்ணன் அண்ணியோடைய கல்யாணத்துக்கு போய் உதவி செய். கௌரி மாதா, உங்களுடைய அருளால் என்னுடைய வேண்டுகோளை நிறைவேற்றுங்கள். என் மனதில் உள்ள ஆசையை பூர்த்தி செய்யுங்கள். Thank you.
நான் வாசுதேவரின் மைந்தன் கிருஷ்ணன். ருக்மணியை இங்கிருந்து கடத்தி துவாரகாவிற்கு கூட்டிச் செல்கிறேன். யாரிடம் பலம் உள்ளதோ வந்து என்னை தடுத்து பாருங்கள். ஹே மகாராஜா, ஜரசந்தனிடம் இதை எடுத்து செல்லுங்கள். மகாராஜா, ஜரசந்தனிடம் இதை எடுத்து செல்லுங்கள். நீங்கள் போய் சேனைகளை அழைத்து வாருங்கள், நான் இவர்களை பார்த்துக் கொள்கிறேன். அட, என் தம்பி கண்ணையா வருகிறான் என்று நினைக்கிறேன். பலராமரிடம் யுத்தம் செய்வதை விட நீ ருக்மணியை அழைத்து வரவில்லை என்றால் சிசுபால் உங்களுக்கு கடுமையான தண்டனையை கொடுத்து விடுவார். அதை கண்டு இந்த உலகமே அதிர்ந்து போய்விடும். தற்பொழுது நாம் உள்ளே சென்று விடுவோம், பிறகு என்னாவது என்று பார்ப்போம். சரி, உள்ளே செல். தேரோட்டியே, ரதத்தை நிப்பாட்டு. இல்லை பிரபு, ரதத்தை நிப்பாட்ட வேண்டாம். என்னுடைய அண்ணன் கோபத்துடன் வந்து கொண்டிருக்கிறார். பரிசு கொடுக்க வந்த மச்சான் மாமனின் முகத்தை காணாமல் போய்விடுவானா? ஹரி, கிருஷ்ணா, வெளியே வா. ருக்மி, கீழே விழுந்தும் மீசையில் மண்வட்டவில்லை. தம்பி, ருக்மியை வதம் செய்ய வேண்டாம். நம்முடைய ருக்மணிக்கு முன்னால் அவளின் அண்ணனை வதம் செய்ய விடமாட்டேன். விட்டுவிடவனை. உங்கள் ஆணையை ஏற்று இவனை நான் விட்டுவிடுகிறேன் அண்ணா. ஆனால் இவனுக்கு தண்டனை அளிக்காமல் செல்ல விடமாட்டேன். ருக்மி, இப்பொழுது நீ செல்லலாம். உன் சகோதரனிடம் என் தம்பி இவ்வாறு நடந்து கொண்டதற்காக நான் உன்னிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். அப்படி சொல்லாதீர்கள் என் அண்ணன். நீங்கள் சொல்வதை கேட்டிருக்க வேண்டும். ஆனால் என் அண்ணன் உங்கள் பேச்சை கேட்டிருக்க வேண்டும். எனக்கு அண்ணனை விட இவர்தான் முக்கியம். எங்கள் குலவதியாக மேலதாளத்துடன் துவாராகவிற்கு நீ மனப்பெண்ணாக வரும்பொழுது என் ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கும். உள்ள போறதுக்கு அனுமதி இல்லை. நான் கிருஷ்ணரை காண வேண்டும். இந்த நேரத்தில் முடியாது. சொல்வதை கேட்பதுதான் உன்னுடைய வேலை தாசி, போய் சொல்ல. அங்கே அதற்கு முன் நான் ஒன்று சொல்கிறேன். எந்த வழியாக வந்தாயோ அதே வழியில் திரும்பி பார்க்காமல் சென்றுவிடு. சீக்கிரம். பணிப்பெண்ணே, உனக்கு இவ்வளவு தைரியமா? என் தைரியத்தை இப்பொழுதே காட்டுகிறேன். நில். முன்னால் வர முயற்சி செய்யாதே. அங்கேயே நில். பாருங்கள், மை வைக்கவே இல்லை. இல்லை என்றால் இந்த குறும்புக்காரனுக்கு கண்பட்டுவிடும். உங்களோட கண்ணை காப்பாத்திக்கோங்க, இல்லனா மச்சனரோட முதல் திருஷ்டி உங்களோடையதுதான். அவன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான்? சுபத்திரா, இப்பொழுதே அவனுக்கு பாடம் புகட்டுகிறேன். அட, நாத்தனார் என்னடா இப்போதே மாறிவிட்டது? என்னாகிவிட்டது? இன்று இந்த குறி யார் மேல் வைக்கப் போகிறாய்? வெளியில் ஒருவன் வந்து என் தைரியத்தை காண விரும்புகிறான். உன்னுடைய தைரியத்தையா?
யார் அவன்? யாருக்கு தெரியும்? பைத்தியக்காரன். தங்களை தான் காண வந்திருக்கிறான். இப்பொழுதே அவனுக்கு வழியை காட்டுகிறேன். நில் சுபத்திரா, நானும் உன்னுடன் வருகிறேன். வா. இவன் தான் அவன். அடடே அர்ஜுனா. பகவானே. வெளியே ஏன் நிற்கிறாய் நண்பா? உள்ளே வந்திருக்கலாம் அல்லவா? பகவானே, வெளியில் காவலர்களுக்கு பதிலாக இந்த மாதிரி அறிவில்லாதவர்கள் நிற்க வைத்தால் நான் என்ன செய்வது? கூறுங்கள். இவள்தான் என்னை தடுத்து நிறுத்தினாள். அப்படியா? இவள்தான் என் தங்கை சுபத்திரா. சுபத்ராவா? மன்னித்து விடுங்கள் பகவானே. உள்ளே செல்வதற்கு அனுமதி இல்லை. நான் என் அண்ணியை காண வேண்டும். இந்த நேரத்தில் அண்ணியை அண்ணன்தான் காண வேண்டும். இது யாருடைய ஆணை? துவாரக பாலகனின் ஆணை. ஓ, நல்லது. எனக்கு பணிப்பெண்ணிலிருந்து விடுதலை கிடைத்துவிட்டது. இப்பொழுது நான் செல்கிறேன். அனுமதி இல்லாமல் செல்கிறாயா? பெரிய அண்ணன் வருகிறார். உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் நான் உனக்கு ஏற்றவன் இல்லை. ஏன் அப்படி கூறுகிறீர்கள்? நீங்கள் உலகத்தை காக்கும் கடவுள், நான் உங்களின் வேலைக்காரி. உங்களின் இது போன்ற குறும்பான பேச்சுகளை கண்டு நான் அழுது விடுவேன் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். உங்களை பற்றி முதலிலிருந்தே தெரியும். நாராயண நாராயண, ருக்மியை ஒரு வழியாக தோற்கடித்து திருமணமும் நல்லபடியாக நடந்து முடிந்தது. மிகவும் மகிழ்ச்சி. நாராயண நாராயண. நாரதருக்கு நேரம் காலம் பார்ப்பதில் கவனமே இல்லை. உட்காருங்கள் நாரதரே. என் கவனம் என்றும் தங்கள் மீது மட்டும்தான் பிரபு. தங்களை காணும் பாக்கியம் கிடைத்தாலும் சரி, கிடைக்காவிட்டாலும் சரி, வரும் வழியில் தங்கள் ஞாபகம் வந்தது. தங்களை தரிசிக்க வந்தேன். அப்படியே ஜெகதாம்பாளையும் தரிசிக்க வந்தேன். வெறும் தரிசனத்திற்காக வந்தீர்களா, இல்லை உங்கள் நாக்கால் களவம் செய்ய வந்தீர்களா? நாராயண நாராயண, என் நாக்கில் தங்கள் பெயர் தானே எழுதியிருக்கிறது பிரபு. முனிவரே, நீங்கள் பெரிய ஞானிதானே, என்னுடைய ரேகையை பார்க்கிறீர்களா? மன்னித்து விடுங்கள் மகாதேவி. ஒரு முறை ஒரு ராஜகுமாரியின் கைரேகையை பார்த்தேன். உங்கள் கணவர் என்னை குரங்காக மாற்றிவிட்டார். இனி தங்கள் கைரேகையை பார்த்தால் மறுபடியும் என்னை குரங்காக்கி விடுவார். நான் சுவாமி இருக்கும்பொழுதுதானே கேட்கிறேன். பாருங்கள், இப்பொழுது என் மேல் இவருக்கு இருக்கும் காதல் இப்படியே இருக்கும் அல்லவா? தாங்கள் என்னை சங்கடத்தில் ஆழ்த்தி விட்டீர்கள் மகாதேவி. ரேகை சொல்கிறது. ரேகை என்ன கூறுகிறது மகரிஷி? விடுங்கள் பிரபு, அதனால்தான் நான் பார்க்க மாட்டேன் என்று சொன்னேன். இல்லை இல்லை மகரிஷி, பாதி கூறிவிட்டு என்னை குழப்பத்தில் தள்ளாதீர்கள். நாராயணா, என்ன கூற வந்தீர்களோ அதை கூறிவிடுங்கள். நாராயண நாராயண, தேவி, தங்கள் பதியின் பாக்கியத்தில் 8 மகாராணிகளும் 16,100 ராணிகளும் உள்ளார்கள். அவ்வளவுதானா பகவான்? இதை கூறுவதற்கா இவ்வளவு பயந்தீர்கள்? வீரனுடைய சக்தி வீரனிடம்தான் வரும், வேறு யாரிடம் வரப்போகிறது? அவரவரிடத்தில் அவரவர் இருந்தால் நல்லது. நாராயண நாராயண பிரபு, நான் தற்போது கிளம்புகிறேன். தேவரிஷி. நாராயண நாராயண. துவார பாலகர்களே, ஸ்ரீகிருஷ்ணரை பார்க்க எப்படி செல்வது? நான் அவரை வணங்க வந்திருக்கிறேன். துவாரகாவின் ராஜாவை பார்க்க நீயா? நீ யார்? நான் அவரது நண்பன். நண்பனா? என்ன அனைவரும் சேர்ந்து வந்திருக்கிறீர்கள் தேவிகளே?
நாங்கள் 8 மகாராணிகள் தான் வந்துள்ளோம். இன்னும் 16,100 ராணிகள் இருக்கிறார்கள். இருந்தாலும் என்ன விஷயம் என்று கூறுங்களேன். இன்று சாவித்ரி விரதம். உணவு உண்பதற்கு முன்னால் உங்கள் பாதங்களை கழுவி பூஜை செய்ய வேண்டும். கேளுங்கள் தேவிகளே, 16,100 ராணிகளும் பூஜை செய்தால் இங்கு ஒரு பெரிய ஆறே உருவாகிவிடும் போலிருக்கிறதே. இன்று உங்கள் விளையாட்டு நடக்காது. எடுங்கள் உங்கள் காலை, எடுங்கள் உங்கள் காலை. இது என்ன நாதா, உங்கள் பாதத்தில் இவ்வளவு காயங்கள் இருக்கிறது, உங்கள் குதிகாலில் இவ்வளவு வெடிப்பு இருக்கிறது. சுவாமி, உங்கள் காலில் முல்லா, நீங்கள் மகுடம் சூடிய பிறகு வெளியே செல்லவே இல்லையே. துவாரகாநாதருக்கு ஜெய். ஒரு வயதான முதியவர் அழுக்கான ஆடை அணிந்து காலணி கூட இல்லாமல் உங்களை காண வந்திருக்கிறார் பிரபு. வாசலில் நின்று உங்கள் தரிசனத்திற்காக காத்து கொண்டிருக்கிறார் பிரபு. தனக்குத்தானே உங்கள் நண்பர் என்று கூறுகிறார். ஊர் பெயர் எதுவும் தெரியல, ஆனால் அவர் பெயர் சுதாமா என்று கூறுகிறார். சுதாமா? என் நண்பன் சுதாமா, என் தோழன் சுதாமா, என் உயிர் நண்பன் சுதாமா. சுதாமாவா வந்திருக்கிறான்? சுதாமா நண்பா, நண்பா சுதாமா, சுதாமா, சுதாமா பிரபு, சுதாமா பிரபு. வெகு நாட்களாக பிரிந்தோம் நண்பா, இணைந்தோமே இன்று நாம். ஓ காலங்கள் தெரிகின்றது, கடந்த காலம் நினைவில், கடந்த காலம். பிரபு. இல்லை நண்பா, இல்லை. என்னை பிரபு என்று கூற இந்த உலகமே இருக்கின்றது. என்னை நண்பன் என்று கூறிக்கொள்ள உன்னை விட்டால் வேற யாரும் இல்லை. சுதாமா, சுதாமா, என்னை நண்பன் என்றே கூறு. நான் என்ன நினைத்தேன் என்றால், நீங்கள் துவாரகாவிற்கு வந்தவுடன் இந்த தரித்திரம் பிடித்த சுதாமனை மறந்துவிட்டீர்கள் என்று. சுதாமா, தாங்கள் என்னிடம் நடந்து கொள்ளும் விதம் பணக்காரர்களுக்கு முன் பெரிய மகான் போல் தெரிகிறது. இங்கே பார், தேவையில்லாத பேச்செல்லாம் வேண்டாம். இன்று நண்பர்கள் நாம் சந்தித்த நாள் சுதாமா. எனக்காக இன்று முழுவதும் நீ நேரம் ஒதுக்க வேண்டும். வா, பவனிற்குள் செல்வோம். வெகு நாட்களாக பிரிந்தோம் நண்பா, இணைந்தோமே இன்று நாம். அமருங்கள் நண்பா. நானா? இல்லை இல்லை, நான் அதற்கெல்லாம் தகுதியானவன் இல்லை. சுதாமா, உன் அன்பு பக்தி இது அனைத்தும் மிகவும் பெரியது. அதற்கு முன் இந்த சிம்மாசனம் துச்சம். அமருங்கள், அமருங்கள் சுதாமா. இல்லை இல்லை சுதாமா, எங்கே இல்லை, சிம்மாசனத்தில், சிம்மாசனத்தில் அமருங்கள். நானா? வேண்டாம் பிரபு, ஏன் இப்படி செய்கிறீர்கள்? அட சுதாமா, இவர்கள் முன்பு ஏன் வெட்கப்படுகிறாய்? இவர்கள் அனைவரும் உன் அண்ணிகள். தேவிகளே, சென்று தட்டுக்கொண்டு வாருங்கள், கூடவே தண்ணீரும். என் பெரியமான நண்பனுக்கு பாத பூஜை செய்ய போகிறேன். செல்லுங்கள் தேவிகளே, தாமதிக்காதீர்கள், சீக்கிரம். ஐயோ, என்ன செய்கிறீர்கள் பிரபு, என்னை பாவத்தில் தள்ளிவிடாதீர்கள். சுதாமா,
பாவிகளை அழித்து அழித்து இந்த கை பவித்திரம் இருந்து விட்டது. உனக்கு பாத பூஜை செய்வதன் மூலம் இந்த கை பவித்திரமாகும் சுதா. அதே இருக்கட்டும். இப்பொழுது உங்கள் குடும்பத்தை பற்றி கூறுங்கள். உங்களுடைய குழந்தைகள் எப்படி இருக்கின்றார்கள்? பிரபு எப்படி வைக்கின்றாரோ அப்படித்தான் இருக்கின்றோம். என்னுடைய அண்ணி எப்படி இருக்கின்றார்கள்? ஒரு தாய்க்கு எவ்வளவு சுகதுக்கங்கள் இருக்க வேண்டுமோ அனைத்துமே அவர்களுக்கு இருக்கின்றது பிரபு. அண்ணா, அண்ணி எனக்காக என்ன கொடுத்து அனுப்பினாள்? இந்த உலகத்திற்கே தந்தையான உனக்கு நாங்கள் என்ன கொடுக்க முடியும் பிரபு? நீங்கள் என்ன வேண்டுமானாலும் கூறுங்கள். ஆண்களின் எண்ணப்படி பெண்கள் மாறிவிடுவார்கள். என்னுடைய அண்ணி என்றும் கஞ்சத்தனம் செய்ய மாட்டார்கள். அண்ணி எனக்காக கண்டிப்பாக ஏதாவது கொடுத்திருப்பார்கள். கொடுங்கள். அண்ணி எனக்கு என்ன கொடுத்தார்கள்? ஒன்றுமில்லை பிரபு. சுதாமா, கொடு கொடு சுதாமா, கொடு. இதை என்னிடம் ஒழித்து வைக்கிறாயா? இதை காண மனம் துடிக்கிறது. அண்ணி இதை எவ்வளவு பத்திரமாக என்னிடம் கொடுக்க சொல்லியிருப்பார்கள்! இதற்கு விலை மதிப்பு இல்லை சுதாமா. எல்லாம் அறிந்த தங்களிடம் இருக்கட்டும். என் அண்ணிகளின் முன்பு இதை நீ திறந்து விடாதே கிருஷ்ணா. சுதாமா, இதை என்னிடம் கொடுத்து விடு பிரபு. இது என்னிடமே இருக்கட்டும். தயவு செய்து என்னிடமே இருக்கட்டும். இந்த லீலைகளை பாருங்கள், இந்த லீலைகளை பாருங்கள். எங்கு சுதாமா, எங்கு கணேஷா, எங்கு சுதாமா, எங்கு கணேஷா. இந்த லீலைகளை பாருங்கள். பக்தனின் கால்களை கழுவும் பிரபு, நண்பனுக்காக பிரபு அழுகின்றார். உடம்பில் தூசிகள் விழுகின்றது, பாதத்தில் முட்கள் இருந்தனவே. பிரபுவின் கண்களில் காலங்கள், கண்ணீர் மிகவும் தூய்மையானது. பார்ப்பவர் அனைவரும் பார்க்கின்றார். பார்ப்பவர் கண்களில் கண்ணீரடி. நம்பிக்கையால் வாழ்க்கை ஓடுகின்றது. இந்த லீலைகளை பாருங்கள், இந்த லீலைகளை பாருங்கள். உணவுக்கு நேரம் வந்துவிட்டது. அமர்ந்திருந்தார் இரண்டு நண்பர்களும். குடிசையில் எரியும் தீபம் ஒன்று உலகிற்கு ஒளியை காட்டிவிடும். ருக்மணி வந்து பரிமாறினார். பாமாதேவி விசிறிவிட்டார். இந்த அன்பை யார் அறிவா? பிரபு போல் நண்பன் யார் இருப்பார்? இதுவே நண்பனின் கதையானது.
இந்த லீலைகளை பாருங்கள், இந்த லீலைகளை பாருங்கள். இரவில் உறங்கும் நேரம் வந்தது, கனவு காண்பவரும் உறங்கிவிட்டனர். பக்தர் அனைவர்க்கும் சேவைகளை செய்தார் அந்த நாராயணன். ஆயோசனை செய்தார் மாயா வீட்டில் இருந்தே கங்கா ஸ்நானம், தனக்கு உள்ளே சிரித்தார். பிரபுவின் மாயை பிரபு அறிவார். ஓ எடுத்துக்கொண்டார் அந்த கட்டமுதை, திறந்து விட்டார் அந்த நண்பனின் உணவை உண்டாரே, சுவையில் திளைத்து மகிழ்ந்தாரே. எல்லாம் இங்கே மாறியதே, பக்த சுதாமா உயர்வடைந்தார். நண்பனின் மனதும் மகிழ்ந்ததுவே, ராஜா வாழ்க்கையை வாழ்ந்தனரே. என் பகவான் என்றும் வல்லலவர், இவர் போல் யாரும் இருந்ததில்லை. கேட்காமல் அவர் கொடுத்திடுவார், பலன் எதிர்பாராமல் வழங்கிடுவார். எங்கு சுதாமா எங்கு கணேஷா, இந்த லீலைகளை பாருங்கள், இந்த லீலைகளை பாருங்கள். எங்கு சுதாமா எங்கு கணேஷா, இந்த லீலைகளை பாருங்கள். கண்ணையா, மூன்று நாட்களாக உன்னை காணவில்லையே, எங்கு சென்றாய்? சுதாமாவுடன் நேரம் கழித்திருந்தேன். சுதாமாவா? குருகுலத்தில் நம்முடன் படித்தாரே அவர். ஆம், எங்கிருக்கிறார்? அவர் சென்று விட்டார். சென்று விட்டாரா? இங்கே பார் கண்ணையா, உனக்கு இந்த விளையாட்டுத்தனம் போகவே இல்லை. எல்லாம் முடிந்த பிறகு வந்து என்னிடம் கூறுகிறாய், இது சரியில்லை. சரி, நான் உன்னை எதற்கு அழைத்தேன் என்றால், சுபத்ராவின் திருமணத்தை பற்றி பேச. அவள் வாழ்க்கைக்காக நான் முடிவெடுப்பதற்கு முன்பு உன் எண்ணத்தையும் தெரிந்து கொள்ள நினைக்கிறேன். என்னுடைய எண்ண பிரகாரம் சுபத்ராவுக்கு பொருத்தமானவன் அர்ஜுனன் ஆவான். கண்ணையா, இந்த விஷயம் நடந்து முடிந்தால் நம் நட்பு வளரும். பாண்டவர்கள் ஏற்கனவே நமக்கு நண்பர்களாக இருக்கிறார்கள். நம் தங்கை சுபத்திரையை கௌரவர்களான துரியோதனனுக்கு விவாகம் செய்து வைக்க உன்னிடம் ஆலோசனை கேட்பதற்காக உன்னை இங்கு அழைத்தேன். நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை அண்ணா. இருந்தாலும் சுபத்திரையின் ஆசையை கேட்டுவிடலாமே. உலகத்தில் உள்ள அனைத்து அண்ணன்களும் தன் தங்கை சந்தோஷமாக இருப்பதற்காகத்தானே ஆசைப்படுவார்கள். உண்மைதான் அண்ணா. சுபத்ரா நம்முடைய செல்லமான தங்கை அல்லவா? அவள் பாரத ராஜ்யத்தின் ராணியாக இருப்பாள். ஆதலால் இதுவே என் முடிவு. அவளின் திருமணம் துரியோதனனுடன். சுபத்ரா, பெண்கள் வேறு வீட்டிற்கு செல்லக்கூடியவள். பெண்ணிற்கு எப்பொழுதும் அண்ணன், தம்பி, அம்மா, அப்பா இவர்களை பிரியும் கஷ்டம் இருக்கத்தான் செய்யும். அதை நினைத்து எதற்காக நீ எழுது கொண்டிருக்கிறாய் அண்ணா? பெரிய அண்ணா என்னை கிணற்றுக்குள் தள்ளுகிறார். எனது விருப்பம் இல்லாமல் இந்த திருமணத்தை நடத்த பார்க்கிறார். நான் அனைத்தையும் பொறுத்துக் கொள்கிறேன், நிச்சயம் பொறுத்துக் கொள்கிறேன். ஆனால் துரியோதனனை நிச்சயம் மனமுடிக்க மாட்டேன். அனைத்து பெண்களுக்கும் ஆசை உண்டு.
பெரிய வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்று அப்படித்தானே அண்ணன் நினைக்கிறார்? நீ எதற்கு அழுது கொண்டிருக்கிறாய்? அண்ணன் உன்னை அஸ்தினாபூரின் ராணியாக மாற்ற ஆசைப்படுகிறார். ஆனால் எனக்கு அந்த மாதிரியான ராணியாக விருப்பம் இல்லை. அந்த சாம்ராஜ்யத்தில் பொய்யான வாழ்க்கை என்னால் வாழ முடியாது அண்ணா. அஸ்தினாபுரத்தில் மருமகளாக கால் எடுத்து வைப்பதற்கு பதிலாக துவாரகாவின் கடலில் விழுந்து நான் இறந்து விடுகிறேன், இறந்து விடுகிறேன். ஆனால் அண்ணன் அவரது முடிவில் உறுதியாக உள்ளார். இப்பொழுது என்ன செய்ய முடியும் சுபத்திரா? அண்ணனின் குணம் உனக்கு நன்றாக தெரியும் அல்லவா? அண்ணா, நீங்கள் கொடுத்த சத்தியத்தை நிறைவேற்றுவதற்காக கோவரத்தன் மலையை நீங்கள் தூக்கி நிறுத்தினீர்கள் அல்லவா? அப்பொழுது என் விருப்பத்தை கேட்டீர்களா? சிசு பாலிடமிருந்து அண்ணியை காப்பாற்றினீர்கள், அப்பொழுது என் விருப்பத்தை கேட்டீர்களா? அப்பொழுது அண்ணனின் கை என் முதுகின் மேல் இருந்தது பைத்தியமே. ஆனால் இப்பொழுது என் எதிரில் இருக்கிறது. சுபத்ரா, இப்பொழுது நான் ஏதாவது கூறினாலும் அவருடைய ஆயுதத்தை எடுத்து என்னை அடிக்க வருவார். இல்லை சுபத்ரா, இது என்னால் முடியாது. அண்ணா, அடுத்தவர்களின் கஷ்டத்தை கேட்டு காலனி கூட அடியாமல் ஓடி வருவீர்களே. உங்கள் தங்கையின் கண்ணீரை பார்த்தும் கூட எந்த வார்த்தையும் சொல்லவில்லையே. அநாதைகளுக்கு, உதவியற்றவர்களுக்கு, அனைவருக்கும் முன்னால் நின்று உதவி செய்தவர் நீங்கள். உங்கள் தங்கை நான், எனக்காக எதுவும் செய்ய மாட்டீர்களா? எனக்காக செய்ய மாட்டீர்களா? சொல்லுங்கள் அண்ணா, சொல்லுங்கள். நான் எப்படி சொல்வேன் சுபத்ரா? இன்று நான் என் வாயை திறந்தால் இந்த குடும்பத்தில் பெரும் புயல் ஏற்பட்டுவிடும். இந்த அழகான குடும்பத்தில் பெரும் பிளவு ஏற்பட்டுவிடும். அண்ணன் தம்பிகளிடையே பேச்சுவார்த்தை இல்லாமல் போய்விடும் சுபத்ரா. இல்லை, இந்த தங்கைக்காக அண்ணன்கள் நடுவே பிரச்சனை வரும் என்றால் அது தேவையில்லை அண்ணா. இதைவிட சிறந்தது நானே என் வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறேன். நில் சுபத்திரா, நம்பிக்கை வை. அண்ணன் உள்ளே இருக்கிறார், அதற்குள் நான் ஏதாவது யோசிக்கிறேன். என்ன செய்யலாம் சுபத்ரா? பம்பம் தேவா, பக்தர்கள் மனதில் உள்ள ஆசைகளை பூர்த்தி செய்யவா. பம்பம் தேவா, பக்தர்கள் மனதில் உள்ள ஆசைகளை பூர்த்தி செய்யவா. தம்பி, என்னுடைய ஆசை என்னன்னா, இந்த முறை உனது பிறந்த நாளை மிகவும் சிறப்பாக கொண்டாடலாம். இதற்காக உலகில் உள்ள அனைவரையும் நாம் வரவழைப்போம். சொல்லிவிடலாம் அண்ணா. இதற்காக உனது அண்ணி அனைத்து ராணிகளுடனும் சேர்ந்து மதுராவிற்கு செல்ல வேண்டும். அவள் அங்கு சிறிது நாட்கள் இருந்தால் அவளது மனம் சந்தோஷமடையும். உங்கள் ஆசையே என் ஆசை. ருக்மணி, சத்யஜோதி, சத்யபாமா, இவர்களுக்காக நான் ஒரு வேண்டுகோளை கொண்டு வந்துள்ளேன். கண்டிப்பாக. நகரத்திற்குள் ஒரு மகான் வந்துள்ளார். அவர் மிகப்பெரியவர். அனுமதி கொடுத்தால் அவரை சந்தித்து விட்டு வரலாம். கண்டிப்பாக. நீ அவரை இங்கு அழைத்து வந்திருக்கலாமே. அண்ணா, இவர்கள் அனைவரும் சென்று அந்த மகானை சந்திப்பதனால் ஏதாவது ஆகிவிடுமா என்ன? எனக்கு இது போன்றவர்களை ராஜபவனுக்குள் அழைத்து வர ஆசையில்லை அண்ணா. அண்ணா, இப்பொழுதெல்லாம் யோகிகளின் வேஷத்தில் நிறைய திருடர்கள் வருகிறார்கள். அப்பொழுது அனைவரும் குருடர்களா, முட்டாள்களா? நான் யோகிராஜை சந்திக்க செல்கிறேன், நீ வந்தால் வா. வர நான் எங்கே உங்களை தடுத்தேன் அண்ணா? பம்பம் தேவா, பக்தர்கள் மனதில் உள்ள ஆசைகளை பூர்த்தி செய்யவா. பாக்கியத்தில் எனக்கு ஒரு குழந்தை இல்லை மகானே. என்னுடைய வயதான காலத்தில் என் பணிகளை சுமக்க ஒரு குழந்தை இல்லை ஐயா. பாயா பாயா, எல்லாம் போலேநாத்துடன் ஆசி. வாங்குபவனை விட கொடுப்பவன் தான் மகான், அவன் மீது நம்பிக்கை வையுங்கள். பம்பம் தேவா, அம்மாவின் மடியை நிரப்பிவிடவா. இந்த குழந்தையை கொண்டு போங்கள் தாயே, சந்தோஷமாக இருங்கள். மிக்க நன்றி. சத்புத்திரவதி பவா.
யோகி ராஜருக்கு எங்களது நமஸ்காரங்கள். பம் பம் தேவா, அம்மாவின் மடியை நிரப்பி விடவா. குழந்தைகளே, நீங்கள் இருவரும் அண்ணன் தம்பிகளாக இருக்க வேண்டும். தந்தை ஒருவர், தாய் இருவர். பாக்கியத்தில் ராஜயோகம் பொருந்திய சந்தோஷத்தை உடையவர்கள். ஆனால் பெரிய அண்ணனுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. உங்களுடைய பேச்சு சத்தியமானது சுவாமி. நான் துவாரகாபுரியின் சேவகன் பலராம். இவன் எனது சின்னத்தம்பி கண்ணையா. நாங்கள் விரும்புவது நீங்கள் ராஜபவனுக்கு வர வேண்டும். ராஜபவனுக்கு வருவதில் இந்த யோகிக்கு என்ன பிரயோஜனம் இருக்கிறது? எங்களை உங்களுக்கு சேவை செய்ய விடுங்கள். சேவை செய்வது யார்? நீங்களே கூறுங்கள் யோகிராஜ். மகனே, திருமணமான பெண் தன் பதிக்கு சேவை செய்ய உரிமை உண்டு. அண்ணா, ஒரு கன்னி பெண் யோகிக்கு சேவை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார் போலும். சரி சரி, சேவைக்காக சுபத்ராவை அனுப்பிவிடலாம். அண்ணா, நீங்கள் தப்பித்தவரி கூட அப்படி கூறிவிடாதீர்கள். இந்த பூசாரியை பார்த்தால் எனக்கு பயமாக உள்ளது. குழந்தாய், எனது ஞானம் எனக்கு காட்டுகிறது, இந்த சின்ன தம்பி மிகவும் மாயக்காரன். நீ எந்த பதில் கொடுத்தாலும் உன்னுடைய விசுவாசத்தில் கொடு. இங்கே பாருங்கள் அண்ணா, உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் சுபத்ராவை அவருக்கு சேவை செய்ய சொல்லுங்கள். ஆனால் என்னை எதுவும் கூறக்கூடாது. நீ பேசாமல் இருக்கண்ணையா. யோகிராஜ், உங்களுக்கு சேவை என் தங்கை சுபத்ரா செய்வாள். பாருங்கள். பம் பம் தேவா, அம்மாவின் மடியை நிரப்பிவிடவா. பம் பம் தேவா. பெண்ணே, உன்னுடைய சேவையால் நான் மிகவும் சந்தோஷம் அடைந்து விட்டேன். என்ன வரம் வேண்டும் கேள். மகாத்மா, ஸ்ரீகிருஷ்ணரின் தங்கைக்கு என்ன குறை இருக்கப் போகிறது? உங்களிடம் ஏன் கேட்க வேண்டும்? ஸ்ரீகிருஷ்ணரின் தங்கை என்ற கர்வத்தினால் இந்த சாதுவை துச்சப்படுத்தி பேசும் தவறை செய்துவிடாதே. நீ கூறவில்லை என்றாலும் என் ஞான திருஷ்டியில் தெளிவாகவும் சுத்தமாகவும் தெரிகின்றது. உன் மனதில் என்ன இருக்கிறது என்று. என்ன இருக்கிறது சொல்லுங்கள். உன் மனதில் என்ன இருக்கிறது என்று நான் கூறட்டுமா? உன் மனதில் ஓர் தனுர் வித்தையில் சிறந்த ஆண்மகன் ஒருவன் பதிந்து விட்டான். உன் காதல் கண்கள் அவனை பார்க்கத்தான் துடிக்கிறது. உன்னுடைய ரோமங்கள் அனைத்திலும் அவனுடைய காதல் பொங்கி வழிகின்றது. உண்மையை சொல் பெண்ணே, இது என்ன, பொய்யா? நீ கேட்கவில்லை என்றாலும் இந்த சேவையின் பலனை இந்த சாது கொடுக்க வேண்டிய கடமை உள்ளது. உன் காதலனின் தரிசனம் கிடைக்கும், உன்னுடைய ஆசை நிறைவேறும். சுபத்ரா. விடுங்கள் அண்ணே. மகாத்மா, நீங்கள் விருந்தினராக இல்லை என்றால் சுபத்ரா என்று கூறும் உங்கள் நாக்கை அம்பினால் குத்தி கிழித்து விடுவேன். தாடியில் உள்ள ஒவ்வொரு முடியையும் பிடுங்கி எடுத்திருப்பேன். உன் கண்ணை நோண்டியிருப்பேன். பெண்ணே, சாதுவை அவமானப்படுத்துவதற்கு முன்னே சாதுவின் பக்தன் பலராமனை பற்றி தெரிந்து கொள். இதை நான் யோசிப்பதற்கு முன்பு உன்னை நான் துச்சமாக நினைத்து வெளியே அனுப்பிவிடுவேன். இல்லை என்றால் நான் சுபத்ரா அல்ல. பம் பம் தேவா, பக்தர்கள் மனதில் உள்ள ஆசைகளை பூர்த்தி செய்யவா. பம் பம் தேவா, பக்தர்கள் மனதில் உள்ள ஆசைகளை பூர்த்தி செய்யவா. சிவனே. தனுர்தாரி. சுபத்ரே, உன் மனதின் பேச்சு எனக்கு உனது அண்ணன் கிருஷ்ணரின் விளையாட்டில் முதல் பாடம் நடந்திருக்கிறது. இரண்டாவது படியாக உன்னை யாத்திரையிலிருந்து கடத்தி விடுவது. Thank you.
வானரமே, சுனிதாவை விட்டுவிடு. விட்டுவிடு, இல்லை என்றால் உன் நெஞ்சை கிழித்து விடுவேன். என்னுடன் சவால் விடுபவரே, இன்று உங்களுடைய கதை முடிந்து விட்டது. இந்த தேசத்தை காக்க வந்த பலராமரே, நீங்கள் இந்த பாவியை அழித்து எங்களை காப்பாற்றி விட்டீர்கள். பலராமருக்கு ஜெய். சுபத்ராவை யோகி தூக்கிவிட்டான். அவன் ஒரு யோகி இல்லை, மோசக்காரன். இன்று யோகி வேஷம் போட்டு என்னை ஏமாற்றிய அந்த அர்ஜுனனை நான் வதம் செய்வேன். நில்லுங்கள் அண்ணா. போய்விடு, என் வழியில் குறுக்கே வராதே. அமைதியாக இருங்கள் அண்ணா. இதற்கெல்லாம் காரணம் நீதான். போய்விடு, இல்லை என்றால். இது என்ன? தங்கையின் நம்பிக்கை வீணாய் போனது. இப்போது அண்ணன்கள் இருவரும் சண்டையிட்டு நாட்டிற்கு உங்கள் அன்பு பொய் என்று நிரூபிக்கிறீர்களா? இப்பொழுது எனக்கு யார் மீதும் அன்பு இல்லை, தம்பியும் இல்லை, ஒன்றும் இல்லை. நீங்களும் என் கண்முன் நிற்காமல் சென்று விடுங்கள், செல்லுங்கள். கோபத்தினால் நாம் தலையெழுத்து மாறாது அண்ணா. ஆமாம் நாதா, சாந்தமாயிருங்கள். அன்று நீங்கள் ருக்மணியை கடத்தி வந்தீர்கள், அது மட்டும் சரியாகிவிடுமா? சரி, என் ஆசைகள் இல்லையோ, எங்கு என் அனுமதி இல்லையோ, அங்கு நான் இருந்து என்ன பயன்? அண்ணா, அண்ணா, நீங்கள் என்னை குற்றவாளி என்று நினைக்கிறீர்கள். நான் வாக்களிக்கிறேன், இன்று முதல் உங்கள் கட்டளையை என்றுமே நான் மீறமாட்டேன் அண்ணா. உங்கள் சக்தி பெரியது, உங்கள் கருணை பெரியது, உங்கள் அன்பும் பெரியது. அண்ணா, நீங்கள் என்னை மன்னித்து விடுங்கள். நீங்கள் துவாரகாவுக்கு வந்து விடுங்கள் அண்ணா, துவாரகாவிற்கு வந்து விடுங்கள். கண்ணையா, ஏனோ தெரியவில்லை, நீ எவ்வளவு சொல்லியும் கூட நான் ஏதாவது தவறு செய்து விடுகிறேன். அண்ணா, கண்ணையா, அன்பு வணக்கம். என் மனதில் உள்ளது என்னவென்றால், வாக்களித்ததின் பிரகாரம் தங்களுடைய புத்திரி சுரேகாவை அபிமன்யு மனம் முடிப்பதை என் கண்ணால் காண வேண்டும். பலராம் கிருஷ்ணரின் சம்மதம் இதற்கு வேண்டும். உடனடியாக விஷயத்தை கூறுங்கள். ஏனென்றால் நான் அபிமன்யுவை அழைத்துக் கொண்டு துவாரகா வருகிறேன். அனைவரின் நலம் விரும்புகிறேன். எல்லோருடைய ஆசைகளும் பூர்த்தியாக வேண்டுமென்று விரும்புகிறேன். பகவானிடம் வேண்டுகிறேன். துக்கத்தில் இருக்கும் குந்தி, சுரேகாவின் விவாகத்தை பற்றி நானும் நினைத்துக் கொண்டுதான் இருக்கிறேன். உடனடியாக அஸ்தினாபூருக்கு தகவல் அனுப்புங்கள். அனுப்பிவிடுகிறேன். குந்தி அத்தைக்கல்ல,
துரியோதனனுக்கு. இது என்ன குழப்பம்? சுரேகாவின் திருமணம் அபிமன்யுவுடன் என்று நீங்கள் தானே கூறினீர்கள்? உலகம் என்ன சொல்லும்? உலகம் என்ன சொல்லும்? பலராமருடைய வளர்ப்பு பெண்ணை கௌரவர்களுக்கு கொடுத்து ஒரு புதிய திருப்பத்தை உண்டாக்கியுள்ளார். அப்படி கூற மாட்டார்கள். துவாரகா தேசத்தின் சம்பிரதாயத்தை உடைத்து மரியாதைக்கு களங்கம் ஏற்படுத்தி விட்டார்கள். இவ்வாறு கூறினால் தன்னுடைய அத்தை, அத்தையின் குழந்தை கஷ்ட நேரத்தில் அவர்களை உதறிவிட்டு உங்கள் வீரத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள். ஒரு ஜாதியிலிருந்து வேறொரு ஜாதி, ஒரு ஊரிலிருந்து வேறொரு ஊர், இப்படி நாம் சம்பந்தம் செய்து கொள்வது பலவீனமானதல்ல, வெற்றிக்குரிய சின்னமாகும். உலகத்தின் நன்மைக்காக எங்களுடைய முறையை விட்டுக் கொடுப்பது உலகத்திற்கு களங்கம் ஏற்படுத்தாது, நமது மரியாதையை கூட்டிக் கொடுக்கும். நான் கௌரவ பாண்டவ யாதவர்களை ஒரு நூலில் கட்டி இணைக்க விரும்புகிறேன். ஒற்றுமைதான் ஒரு மனிதனின் பலமாக இருக்கும். அதற்காகத்தான் என் மகள் சுரேகாவை துரியோதனின் மகனுக்கு கொடுக்க விரும்புகிறேன். இப்பொழுது கூட நீங்கள் கோபத்தில் ஏதோ முடிவு எடுக்கிறீர்கள். நான் ஏதாவது சொல்லலாமா? நீ வாயை மூடு. என் மகள் சுரேகா அபிமன்யுவுக்கு இல்லை. ஏனென்றால் கேளுங்கள், என் தங்கையை என்னால் கொடுக்க முடியவில்லை. என் மகளை நான் கொடுத்து என் வாக்கை நான் பூர்த்தி செய்வேன். சரி, இதில் நான் என்ன தடுக்கப் போகிறேன் அண்ணா? நீங்கள் அனுமதி கொடுத்தால் என் கையாலேயே திருமண பத்திரிகை எழுதி துரியோதனனிடம் கொடுத்து விடுகிறேன். கிருஷ்ணரே, தூது இன்று சேர்ந்து விட வேண்டும். சித்தி, சித்தி, எங்கிருக்கிறீர்கள்? சித்தி, என்ன ஆச்சு சுரேகா? தந்தை கொடுத்த வாக்கை மீறி லக்ஷ்மணுக்கு என்னை கொடுக்க பார்க்கிறார். கூறுகிறாய் சுரேகா? இல்லை இல்லை, உன் சித்தப்பா அப்படி ஆக விட மாட்டார். சித்தப்பா தான் எழுதி அனுப்பியுள்ளார். துரியோதனனுக்கு பத்திரிகை எழுதுகிறார். நான் என் காதால் கேட்டேன் சித்தி. நான் இதை ஆக விட மாட்டேன். நீ நம்பிக்கை வை. ஒரு வார்த்தை உண்மையாக கூறு. அபிமன்யுவை நீ விரும்புகிறாய் அல்லவா? உலகத்தில் இது போன்று எந்த ஒரு சக்தியும் இல்லை உண்மையான காதலர்களை பிரிப்பதற்கு. நீ நிம்மதியாக இரு, என் மேல் நம்பிக்கை வைப்பா. சந்தோஷமாக இருக்கிறீர்களோ? நல்ல வேலை செய்து விட்டீர்கள் போலிருக்கிறதே. நான் ஏதாவது தவறு செய்வதற்காக மதுராவை விட்டு துவாரகா வந்துள்ளேனா? உங்கள் விரலில் உள்ள மஞ்சள் இதை சாட்சியாக சொல்கிறது. அது இருக்கட்டும் தேவி. அன்று நான் அண்ணனுக்கு சத்தியம் அளித்துள்ளேன். அவர் என்ன கூறினாலும் அதை எதிர்த்து பேச மாட்டேன் என்று. அவருக்கு கொடுத்த சத்தியத்தை நிறைவேற்றுவேன். அப்பொழுது நானும் சுரேகாக கொடுத்த சத்தியத்தை நிறைவேற்றுவேன். நினைவு கொள்ளுங்கள், அபிமன்யு குழந்தை. ஆனால் அர்ஜுனன் இந்த விஷயத்தை சகித்துக் கொள்ள மாட்டார். யாதவருக்கு தண்டனையை கடுமையாக்கி விடுவார். அபிமன்யு, எங்கள் நாட்கள் முழுவதும் அப்பாக்கள் தாத்தாக்கள் அனைவரும் வனவாசத்திலேயே கழித்து விட்டார்கள். பலராமண்ணா அவர் நமக்கு கொடுத்த வாக்கை விட்டுவிட்டு துரியோதனனின் மகன் லக்ஷ்மணனுக்கு பெண்ணை கொடுக்க பார்க்கிறார். இது பாண்டவர்களின் இடம். இந்த அவமானத்தின் விளைவாக சுரேகாவை நான் கடத்தி வரவில்லை என்றால் நான் அர்ஜுனனின் புத்திரன் அபிமன்யு இல்லை. துவாரகா வரட்டும். வழியை விடுங்கள், நான் துவாரகா செல்ல வேண்டும். இங்கிருந்து யாரும் செல்ல முடியாது. எங்களையும் யாரும் தடுக்க முடியாது. ஐயோ, எங்களை காப்பாற்றுங்கள், 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 ஐயோ காப்பாற்றுங்கள், 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 ஐயோ எங்களை காப்பாற்றுங்கள், எங்களை காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள், ஐயோ ஐயோ காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள். என்னுடைய சேனைகளை பின்னால் ஓடச் செய்தது யார்? கூறுங்கள், ஏன் அமைதியாக இருக்கிறீர்கள்? நாம் வழி தவறிவிட்டோம் மாமா. நீங்கள் இங்கேயே இருங்கள், நான் சென்று வழியை பார்த்துவிட்டு வருகிறேன். கடோத்கஜன்,
கடோத்கஜன் 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 மந்திரக்காரனே, மந்திரம் செய்வது கோழைத்தனம். உனக்கு தைரியம் இருந்தால் உண்மையான ரூபத்தை காட்டு. எனது உண்மையான ரூபம் காட்டுகிறேன். அம்மா, நான் நம் சத்துருவை அழைத்து விட்டேன். நல்லது மகனே, நல்லது. அபிமன்யு, அபிமன்யு, அபிமன்யு. மாதா குந்தி கேட்டால் நான் என்ன பதில் கூறுவேன்? உன்னுடைய தனுர்தாரி பிதாவுக்கு நான் எப்படி என் முகத்தை காட்டுவேன்? கடவுளே, பூ மாதிரி இருந்த என் குழந்தையை இப்படி ஆக்கிவிட்டாயே, இது உனக்கு தகுமா? அக்கா, நான் உங்கள் மூத்தாரின் மனைவி டிப்கா. நீங்கள் என் மைத்துனர் அர்ஜுனனின் மனைவி சுபத்திரையா? தயவு செய்து கூறுங்கள். ஆமாம் அக்கா, நான் அபாகவதியாகிவிட்டேன். இவர் என் தம்பி அபிமன்யுவா? தம்பி, நான் ஒரு குற்றவாளி ஆகிவிட்டேன், நான் ஒரு கொலைகாரனாகிவிட்டேன். தம்பியை கொன்று தண்டனை எனக்கு கிடைத்தே ஆக வேண்டும். எந்த கைகளால் உன்னை நான் கொலை செய்தேனோ அந்த கைகளை நான் உடைத்தே விடுவேன், உடைத்து விடுவேன், உடைத்து விடுவேன். இருக்கிறது மகனே. நீ சென்று மூலிகையை விரைந்து கொண்டு வா.
கண்ணை துடைத்துக்கொள் சுபித்ரா. இது தெரியாமல் நடந்துவிட்டது. நீங்கள் வருவதற்கு முன்னே கூறியிருந்தால் இப்படி ஆகி ஒரு செய்தியை சொல்கிறேன். நீங்கள் இந்த நேரத்தில் சிரிப்பதில் கூட ஏதாவது ஒரு தவறு நிகழ்ந்துவிட வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் சம்பந்தம் பேசப் போகிறீர்கள். பாதுகாப்பாக செல்வது நல்லது. நான் சொல்வது சரிதானே சகுனி? நாங்கள் சாதாரண ஆட்கள் கிடையாது. ஸ்ரீ கிருஷ்ணர் தன் தங்கையின் உறவை அறுத்துவிட்டு துரியோதனன் மகனுக்கு இந்த திருமணத்தை நடத்தி வைப்பாரா என்ன? இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறது. இதில் விஷயம் என்ன இருக்கிறது மாமா? எல்லாம் நம்முடைய சிறப்புதான். பாண்டவர்களை விட்டுவிட்டு நம்முடன் சம்பந்தம் பேச வருகிறார்கள். எனக்கு ஒன்றும் தெரியாது துரியோதனா. நீ நம்புவது தவறு. அந்த கிருஷ்ணனை கங்கையில் நின்று சத்தியம் செய்ய சொல்லுங்கள். பாண்டவர்களின் உறவை அறுத்து விட்டேன் என்று அப்பொழுது கூட இந்த மாம்பா நம்ப மாட்டார். மொத்த சேனைகளையும் ஒன்றாக திரட்டி கூட்டி செல்வோம். அன்றுதானே திருமணம், அன்று செல்லலாம். அதுவரை நீ நிம்மதியாக இரு. யாருக்கு தெரியும், நாம் மறுபடியும் சந்திப்போம் என்று. கிருஷ்ணன் மாமாவுக்கு நீ பயப்படுகிறாய் என்றால் நீ இங்கே இரு, நான் செல்கிறேன். இல்லை இல்லை கடூர் கஜா, இவன் ரொம்ப அவசரக்காரன். நீ அவன் அருகிலேயே இருக்க வேண்டும். கவலைப்பட வேண்டாம் சித்தி. துவாரகாவிற்கு நாங்கள் இருவராக சென்று மூன்று பேராக திரும்பி வருவோம். வா தம்பி, நாம் சுரைக்கவை அழைத்து வரலாம். வந்து என் முதுகில் ஏறு. அண்ணா! பயப்படாதே தம்பி, வந்து என் முதியின் மேல் ஏறிக்கொள். அண்ணா அண்ணா அண்ணா, நான் உங்களிடம் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் அண்ணா. உன்னுடைய வேண்டுகோள் என்னவென்று எனக்கு நன்றாக தெரியும். நீ என் வார்த்தையை மீறமாட்டாய். இல்லை இல்லை, நான் என்ன கூறுகிறேன் என்றால், அர்ஜுனன் உன்னுடைய நண்பன், அபிமன்யு உன் நண்பனின் மைந்தன், சுபத்ரா உன்னுடைய தங்கை, எல்லாம் எனக்கு தெரியும். வாயை மூடு. தாங்கள் எதையும் கேட்காமலேயே இப்படி கோவப்பட்டால் எப்படி அண்ணா? நாராயணா, அவர் என்னதான் சொல்ல வருகிறார் என்று தாங்கள் கேட்டுதான் பாருங்களேன். சொல். நீங்கள் எனக்கு அனுமதி அளித்தால் சுரேகாவிற்கு கன்னிகாதானம் செய்து வைக்கும் உரிமை எனக்கே உண்டு. கன்னிகாதானம் என்ற ஒரு சுபகாரியம் தங்கள் கைகளால் நடந்தால் அனைவருக்கும் சந்தோஷம் அல்லவா? இதை முன்பே கூறியிருக்கலாமே. எங்கே நீங்கள் என்னை சொல்லவிட்டீர்கள்? அண்ணா, நீங்கள் உத்தரவளித்தால் நான் சென்று தயாராவேன். திருமணத்திற்கு தேவையான அனைத்து பொறுப்புகளும் உன்னுடையது. செல். உங்கள் கட்டளை அண்ணா. நாரதரே, தம்பி என்றால் இப்படி இருக்க வேண்டும். பாருங்கள், சம்பந்தியின் வருகைக்காக எவ்வளவு ஆனந்தமாய் செல்கிறார். சித்தி, சம்பந்தி வீட்டார்கள் வந்து விட்டார்கள். சித்தப்பா தான் அவர்களை வரவேற்க சென்றிருக்கிறார். வரட்டும், எந்த வழியாக வந்தார்களோ அந்த வழியாகவே திரும்பி போய்விடுவார்கள். சித்தி, நான் கேள்விப்பட்டது உண்மையா? அதற்கென்ன, எட்டு பேரில் ஒருவராவது உட்கார்ந்தால்தானே. நீ கவலைப்படாதே சுரேகா, உன்னுடைய விவாகம் அபிமன்யுடன்தான். சித்தி, நான் துவாரகாவின் ராஜபவனுக்கு செல்கிறேன். நான் அங்கு நிலைமையை அறிந்து கொண்டு சுரேகாவை அழைத்து வருகிறேன். நானும் வருகிறேன் அண்ணா.
நீ குழந்தையிலிருந்து அங்கேதானே இருக்கிறாய். உன்னை கண்டுகொள்வார்கள், நம் திட்டம் அனைத்தும் வீணாக போய்விடும். கவனம் அண்ணா, கிருஷ்ணன் மாமாவும் ரொம்ப வித்தக்காரர். அவர் புல்லாங்குழல் ஊதுவார். நான் என் வேலையை முடித்துவிட்டு சீக்கிரமாக வந்துவிடுவேன். எல்லாரையும் வரவேற்று விட்டீர்களா? வந்தால் வரவேற்று தானே ஆக வேண்டும். உங்களுக்கு என்ன தோன்றுகிறதோ அதையே செய்யுங்கள். ஆனால் சுரேகாவின் திருமணம் லக்ஷ்மணனோடு நிச்சயம் நடக்காது. அட, என்ன கூறுகிறீர்கள் தேவி? கன்னிகாதானம் நாம் தானே செய்ய வேண்டும்? நாம் இல்லை, நீங்கள். நீங்கள் ஏதோ பிரச்சனை செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டீர்கள். இப்பொழுது புரிகிறது, நீயும் சத்யபாமாவும் சத்யஜோதியும் ஏன் மூஞ்சை தூக்கி வைத்திருக்கிறீர்கள் என்று. எட்டு பேரில் ஒருவர் கூட உங்களுடன் அமரமாட்டார்கள். கன்னிகாதானத்திற்காக வேறொரு கல்யாணம் செய்து கொள்ளுங்கள். நான் திருமணம் செய்து வைக்கிறேன் என்று அண்ணனிடம் சத்தியம் செய்துள்ளேன். நீங்கள் கேளுங்கள். நான் சுரேகாவிடம் அபிமன்யுவை திருமணம் செய்து வைப்பதற்காக சத்தியம் செய்தேன். உண்மை இதுதான் தேவி. அண்ணி எப்பொழுது இங்கிருந்திருந்தாள்? அவர் புல்லாங்குழல் ஊதுவார். நான் என் வேலையை முடித்துவிட்டு சீக்கிரமாக வந்துவிடுவேன். இப்பொழுது செல்லுங்கள், உங்கள் வேலையை முடியுங்கள். கிருஷ்ண மாமா, என்னுடைய மாயத்தனத்தால் எனக்கு தலைகணம் வந்துவிட்டது மாமா. நீங்கள் என்னை மன்னித்து விடுங்கள். என் ஆசீர்வாதம் கடல் கச்சா. எந்த காரியத்திற்காக நீ வந்தாயோ அதற்கு என் உதவியும் உனக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும். சுரேகாவின் இடம் இது இல்லை, அங்கிருக்கிறாள். அபிமன்யு நிச்சயம் வருவார். வந்து உன்னை தூக்கி கொண்டு போவார். கல்யாண பெண்ணை நான் கண்டுவிட்டேன். மாப்பிள்ளை லக்ஷ்மணனையும் ஒரு தடவை பார்த்துவிட வேண்டும். பாதத்தில் இருப்பவரே, பாதத்தில் இருக்க விருப்பமில்லை என்றால் எனது கையில் வந்துவிடுங்கள். உயிரே, என் உயிரின் உயிரே, என் உயிரின் உயிரே, பாரு, இங்க எல்லாரும் சேர்ந்து என்ன தொந்தரவு பண்றாங்க. கேளுங்க, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன்? எல்லாரும் நினைப்பாங்க மாப்பிள ஒரு பைத்தியம்னு. எடுத்துக்கொள்ளுங்கள், நான் உங்களுக்காக லட்டு கொண்டு வந்திருக்கேன். இந்த லட்டு எனக்காகவா? நான் சாப்பிடவா? சாப்பிடுங்க. என்னுடைய பல்ல, மாமியார் வீட்டு லட்டு இல்ல, உங்க பல்லோட லட்டுக்கு காதல் உண்டாயிடுச்சு.
மனசுக்கு பிடிச்ச மாப்பிள்ள கிடைச்சிட்டான், நம்மளும் இதே மாதிரி கை மேல கை போட்டுக்கலாம். வாய் மூடு. நில்லு நில்லு நில்லு. நீ யார்? அபிமன்யுவின் காதலி சுரேகா. சுரேகா? தா தினகு தா. ஹா சுரேகா. சுரேகா நீயா? நீயும் சுரேகா, நானும் சுரேகா. எது உண்மை? யாரு இங்கு பொய்? யாரு பொய்யானவள்? நீதான் பொய்யானவள். உண்மை என்றால் உன் காதலனை இங்கு காட்டு பார்ப்போம் பார்ப்போம். இல்லை. உண்மையாக உன் காதலனை நானும் இங்கே காட்டட்டுமா? காமி. சுவாமி சுவாமி. பயப்பட வேண்டாம் சுரேகா, நான் கடோத்கஜன், உனது அபிமன்யுவின் அண்ணன். என்னை நம்பு, அபிமன்யு கூறியதனால்தான் இங்கு நான் வந்தேன். வா, இந்த நாற்காலியில் அமரு. துவாரகாவின் வாசலில் பாவம் அபிமன்யு காத்துக் கொண்டிருப்பார். தம்பி. சுவாமி சுவாமி. சுரேகா. சுவாமி. திருமணத்திற்கு தேவையான பொருட்களை வாங்க நான் மாயாபஜார் சென்று வருகிறேன். போலி நகைகள் அங்கிருக்கும், நிஜ நகைகள் அனைத்தும் இங்கு வந்து சேரும். அப்படி என்றால் அண்ணா, நானும் உங்களுடன் வருகிறேன். அந்த மாயத்தால் என்னையும் மாற்றிவிடுங்கள். வாருங்கள், உங்களுக்கு என்ன சேவை செய்ய வேண்டும்? நாராயண நாராயண, இந்த திருமண ஏற்பாடுகள் பார்க்க மிகவும் அழகாக இருக்கிறது. திருமணத்தை பற்றி ஊரே பேசும்படி நீங்கள் சீர்வரிசைகளை அப்படி கொண்டு வந்திருக்கிறீர்கள். வெகு தூரத்திலிருந்து வந்த வியாபாரிகள் துவாரகாவின் நுழைவு வாயிலில் கடைகள் போட்டுள்ளார்கள். சந்தையா? யானை, குதிரை, எருமை, பன்றி அனைத்தும் அதில் இருக்கும். எனக்கும் அது பிடிக்கும். கஜராஜ், வாயை மூடு. மூடிக்கொண்டேன். சாம்ராட், அனைவரும் பேசிக்கொள்கிறார்கள். இந்த பொருட்களின் மதிப்பை கணக்கிட இந்த யாதவ குலத்திலேயே ஆள் இல்லை. நாரதரே, யாதவர் எங்களுக்கு சம்பந்தியாகிவிட்டார். அவரின் விருப்பம் எங்களின் விருப்பம். வியாபாரிகளின் பொருட்களுக்கு என்ன விலை என்றாலும் அதை நாம் கொடுப்போம். அந்த வேலையை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். நாராயண நாராயண. சித்தப்பா சித்தப்பா சித்தப்பா.
சித்தப்பா, இதே மாதிரி கதை எனக்கும் வேண்டும். அதை வைத்து நான் சண்டை போடுவேன். அட நாசமா போறவனே, நீ எல்லாம் ஒரு ஆச்சாரியா? கழுத்துக்கு மாலை செய்ய சொன்னா கால கொலுசு காட்டுற. ஏய், என்கிட்ட கேலி கிண்டல்லாம் வேணாம். நான் யாருன்னு தெரியுமா? உன் மண்டையை உடைச்சிருவேன். நான் தான் ராணி லவங்கி. ஏய், மெதுவா சொல்லு. கேக்குறவங்க என்ன நினைப்பாங்க? கௌரவ ராணி இப்படிதான் இருப்பாங்களா? நீங்கள் இதை பாருங்க. ஆஹா, அழகா இருக்கு. வாழ்க, பல்லாண்டு வாழ்க. ஐயா, இது நல்லா இருக்கு. இந்த நகைகள் என்ன விலை? விலையெல்லாம் இல்லை மகாராணி, இது கொடுத்தல் வாங்கல் முறை. நீங்கள் இந்த நகையை எடுத்துக்கொண்டு உங்கள் நகையை கொடுங்கள். இவ்வளவு நல்ல விஷயம். ஆமாக்கா, இது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கு. நாம எல்லா நகையும் மாத்திடலாம். சரி சரி, நாங்க எல்லாத்தையும் வாங்கிறோம். இதெல்லாம் எனக்கு. நானும் வாங்கிட்டேன். நானும் வாங்கிட்டேன். யாரும் இல்லவா? ஓடிடலாம். நில்லுங்க. ஏய், தெரியாதா? நான் அஸ்தினாபுரத்தின் ராஜகுமாரன், துவாரகாவிற்கு வரப்போகும் மருமகன். மாமியார் வீட்டுல நாங்க கொடுக்க மாட்டோம், வாங்குவோம். நாங்கள் நினைத்தால் இந்த கடையை வரதட்சணையில் வாங்கிவிடுவோம். சொன்னால் சொல்லிக் கொள்ளட்டும். மாமனாரிடம் வா. ஒன்று, எங்கள் மாமனாரிடம் பற்ற வைக்கிறாய், இல்லை எங்களிடமே உன் மாயாஜாலத்தை காட்டுகிறாய். உன்னுடைய தொலை உரிச்சு விடுவேன். எங்கள் மாமனாரிடம் ஜாகிரதையாக இரு. என்னை மன்னித்துவிங்கள். நீங்கள் செய்கின்ற காதல் அற்புதமாக இருக்கின்றது. மெல்லிய மாட
சேர்த்து பிடிங்க, மனசில் கொஞ்சம் இடத்த பிடிங்க. நீங்கள் செய்கின்ற காதல் அற்புதமாக இருக்கின்றது. நீங்கள் செய்கின்ற காதல் அற்புதமாக இருக்கின்றது. ஆட திரும்பி வராத இந்த இளமை காலங்கள், ஆட திரும்பி வராத இந்த இளமை காலங்கள். அழகு நீங்க பார்த்து ரசிக்கிறீங்க, இதை பார்க்குற எல்லாரும் வாயில விரல வச்சு கடிச்சுப்பாங்க. அந்த நகையெல்லாம் கண்டுபிடிச்சு நாங்க வாங்கிட்டு வரத்துக்குள்ள எங்களுக்கு வேர்த்து போயிடுச்சு. நிஜம் போலியை பற்றி அவர்களுக்கு எங்கே தெரிய போகிறது? என்ன, ஆச்சாரிக்கிட்ட ஒரு தடவை தான் ஏமாற முடியும். இருந்தாலும் நம்மளோட கண்ணு எப்பவும் ஏமாறாது. சம்மந்தி, அவங்களும் ஹஸ்தினாபுரத்துல இருக்கிறவங்க தான். நம்ம கண்ணில் யார் தூசியை தூவருது, அதுக்கு முன்னாடி அவங்க மூக்க அறுத்துருவோம். ஆ ஆமாம். சமந்தி அம்மா, மருமகளை கூப்பிடுங்கள். மதுமதி, போய் சுரேகாவை அழைத்து வா. பானுமதி அக்கா, நம்ம சுரேகா எவ்வளவு அழகாக இருக்கிறாளோ அதே போல் மனசும் மென்மையானது. அவளை சந்தோஷமாக வேண்டும். அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க சமந்தி அம்மா. நாங்கள்லாம் மாமியார் வீட்டுக்கு வந்து தான் இப்படி குண்டாயிட்டோம். நம்ம நிரந்தரமா எப்பவும் இப்படியே இருந்தா நம்ம மருமகளை மடியிலிருந்து இறக்கவே மாட்டோம். சுரேகா இங்கிருக்கிறாள், ஆனால் திருமண ஏற்பாடுகள் மட்டும் அங்கு நடந்து கொண்டிருக்கிறது. குழப்பங்கள் வந்துவிடக்கூடாது. அதே நேரத்தில் திருமணமும் நடக்க வேண்டும். அதனால் நான் அங்கு செல்கிறேன். அட நில்லுங்கள், எங்கே செல்கிறீர்கள்? கன்னிகாதனம் செய்ய. என்னை விட்டு விட்டா? உனக்கு பதில் பாக்கு வைத்துக் கொள்வேன். அட, இன்னும் கல்யாண ஊர்வலம் வரவே இல்லையே. உனக்கு தெரியாதா, மாப்பிள்ளை வந்து விட்டார். கல்யாண பொண்ணும் அவர் கூடவே சென்று விட்டார். நாரதரும் சென்று விட்டார். நாரதருமா? ஆமாம், துவாரகாவில் இருக்கும் சுரேகாவிற்கு அபிமன்யுடன் திருமணம் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படியா பிரபு? அப்பொழுது உங்கள் அண்ணனுக்கு கொடுத்த சத்தியம்? என்னுடைய சத்தியம் கன்னிகாதனம் செய்து கொடுப்பேன் என்றுதானே. யாருக்கு என்று நான் சத்தியம் செய்து கொடுக்கவே இல்லையே. நான் இங்கே என்று பேசிக் கொண்டிருக்க முடியாது தேவி. அங்கு அனைவரும் எனக்காக காத்துக் கொண்டிருப்பார்கள். ஆர்த்தி எடுங்கள் என்று வருகிறேன் தேவி. நான் உங்களுக்கு முன்னாடி செல்கிறேன். மகாராணி, நான் எல்லா இடத்திலும் தேடிவிட்டேன், சுரேகாவை காணவில்லை. என்ன சொன்னாய்? அங்கே இருக்கிறாள் சுரேகா. வா கண்ணே, எங்கே இருந்தாய்? எனது அறையில்.
வா மகளே, உன் மாமியாரிடம் ஆசீர்வாதம் வாங்கிக்கொள். ஆ, நல்ல நல்ல விஷயத்தெல்லாம் கத்துக்கோ. இந்தா காலப்புடி. முதல்ல பெரியவங்களுக்கு, அப்புறம் சின்னவங்களுக்கு. நல்ல பண்ணல? நல்லா இருமா. என்னிடம் என் வெட்கம்? நானும் உனக்கு அம்மாதான். வா, என் மடியில் உட்காரு. வாருங்கள், எல்லோரும் சேர்ந்து மருமகளுக்கு அலங்காரம் செய்யலாம். ஆ, சம்பந்தி அம்மா, நீங்க மருமகளுக்கு நிறைய பாலும் தயிரும் கொடுத்திருக்கீங்க போல. பார்ப்பதற்கு தான் பூ போல் இருக்கிறாள். குழந்தை கொஞ்சம் கீழே இறங்கி உட்கார்ந்துக்கமா. ஆ, சரி சரி, மறுபடியும் உட்காரலாம். நான் கொஞ்சம் என் காலை சரி செய்து கொள்கிறேன். இறங்குமா? எதற்காக அப்படி கூறுகிறீர்கள்? காலா உடந்து விட போகிறது. வா மகளே, என் மடியில் உட்கார். வா கண்ணே. ஆ, என் இடுப்பு. இடுப்பை உடைத்து விட்டாய், கொஞ்சம் இறங்கே. ஏன் இப்படி செய்கிறீர்கள்? அஸ்தினாபுரத்தின் பெயரையே கெடுக்கிறீர்கள். இடுப்புல பலம் இல்லைனா எதுக்கு உட்கார வச்சீங்க? கண்ணா வா, ஏன் மடியில வந்து உட்காரு. வா வா குழந்தை, வந்து உட்காரு. அம்மா, ஐயோ, என்னுடைய வயிறு. ஆ, என்னுடைய நகைகள். ஆ, எங்கே போய்விட்டது? அட, என்னுடைய நகைகள், என்னுடைய கம்மல். என் நகைகள் என்ன மாயம் அது? சர்வ மாங்கல்ய மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே தம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது அந்த நாள். செல் மகனே, செல் செல் செல், அங்கு சென்று செல் மகனே. அது கிழவி இல்லை, அது குருடன். எங்கள் குடும்பத்தின் மானத்தை கெடுப்பதற்காக வந்திருக்கிறார். செல் செல். மாமா அவர்களே, அரே, ஏதாவது சொல்லுவியா இல்ல வேறு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அழகியை பார்த்து குரங்கு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். சென்று அங்க போய் அமரு, இல்லை என்றால் கௌரவர்களின் மானம் பறந்துவிடும். நீங்களும் வாங்கல. அடே கழுதே, போனக்கா எனக்கா. சரி, என் கைய பிடிச்சதுக்கு அப்புறம் நீ எங்க ஓட போற? நான் பீமனின் மகன் கடோத்கஜன். அனைவரும் கேட்டுக்கொள்ளுங்கள், அபிமன்யுவின் திருமணம் நடந்துவிட்டது. இன்றைக்கு நான் அவர்களை அழைத்துக் கொண்டு செல்கிறேன். உங்களால் முடிந்தால் தடுத்து பாருங்கள். மாயாவி, சித்தி, கன்னிகாதானம் யார் செய்து வைத்தது? கிருஷ்ணன் மாமா. கிருஷ்ணர் அண்ணா பாண்டவர் குடும்பத்திற்கு எப்போதும் உதவுவார். துரியோதனன் இதற்கு பழிவாங்காமல் விடமாட்டான். வனவாசத்திற்கு பிறகு நிச்சயம் வருவார்.
போர் நடக்கும், மிகப்பெரிய போர் நடக்கும். இந்த போரின் விளைவு மிகவும் கடுமையானதாக இருக்கும். பலராமர் துரியோதனரை கதாயுதத்தில் வெற்றி பெறச் செய்வார். நாராயண நாராயண. தாங்கள் என்னதான் வானத்தில் ஓட்டை போட நினைத்தாலும் தேவரிஷி, இந்த அண்ணன் தம்பிக்கு நடுவே கலகம் மூட்ட இயலாது உங்களால். இதில் குழப்பமூட்ட என்ன இருக்கிறது பிரபு? நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், பலராமன் நினைப்பதை தான் சொல்கிறேன். அண்ணன் இதைத்தான் நினைக்கிறார். துரியோதனன் போல் பாவம் செய்திருக்கும் ஜீவராசிகள் இந்த யுத்தத்தில் நிச்சயமாக அழிந்தே தீர்வார்கள். பூமியும் புனிதமடையும். நாராயண நாராயண. பகவான், உங்கள் லீலைகள் எனக்கு ஓரளவுக்கு தெரியும். ஒன்றும் தெரியாத விவசாயிகள் கூட மெல்லுவதற்கு ஒரு பல்லும் காண்பிப்பதற்கு வேறொரு பல்லும் வைத்திருக்கிறார்கள். அது பற்றி எனக்கு தெரியாது. தேவரிஷி, அண்ணன் உலகத்திற்கு ஒரு உதாரணத்தை கூற விரும்புகிறார். நான்கு பாத்திரங்கள் ஒன்றாக இருந்தால் சத்தம் வரத்தான் செய்யும். ஆனால் அண்ணன் தம்பி போல் இருந்தால் பலராமர் கிருஷ்ணர் போல் இருக்க வேண்டும் என்று. ஒன்றாக இருந்தார், ஒற்றுமையாக இருந்தார், விசுவாசமாக இருந்தார். இந்த ஒற்றுமைக்காகத்தான் தாங்கள் இருவரும் பாவம் செய்தவர்களை தேடி தேடி அழித்து விட்டீர்கள். ஆனால் இருந்தாலும் பிரபு, ஒருவன் தப்பித்து விட்டான், அந்த ஆயிரம் கைகள் உடையவன். நீங்கள் தப்பிக்க எங்கே விடுகிறீர்கள் தேவரிஷி? ஆனால் பலிபுத்திரன் பராசுரன் பாவி அல்ல, அவர் பகவான் சங்கரரின் பரமபக்தர். சிவபக்தியுடன் விரோதம் நான் எங்கே செய்கிறேன் பிரபு? வாமன அவதாரத்தில் நீங்கள் அந்த அரசனை பாதாள உலகத்தில் தள்ளினீர்கள். அதற்கு பழி வாங்குவதற்காகத்தான் அவன் விஷ்ணு பக்தர்களை எதிரியாக பாவிக்கிறான். இந்த பூமியிலிருந்தே விஷ்ணுவின் பெயரை அவன் அழிக்க நினைக்கிறான். நாரதரே, பகவான் சங்கரரும் நாராயணனும் என்றும் ஒன்றே. பிரபு, பராசுரன் மக்களிடம் என்ன சொல்கிறான் என்றால், சங்கரனும் விஷ்ணுவும் ஒருவருக்கு ஒருவர் எதிரிகள் என்று. எனக்கு பயமாக இருக்கிறது. இவனது இந்த பிரச்சாரத்தினால் பக்தர்கள் மட்டுமல்ல, நீங்கள் இருவரும் மோதிக்கொள்ளாமல் இருக்க வேண்டும். நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நாரதரே, நேரம் வரும்பொழுது தன்னால் புரியும். பகவான் சங்கரரும் விஷ்ணுவும் ஒன்று. தாங்கள் எது வேண்டுமானாலும் நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பாராசுரனை மட்டும் அடக்கவில்லை என்றால் இது பயங்கர விளைவே ஏற்படுத்திவிடும். நாராயண நாராயண. கர்பூர கௌரம் கருணாவதாரம் சன்சார சாரம் புஜகேந்திரஹாரம் சதாவசந்தம் ஹிருதயாரவிந்தே பவம் பவானி சஹிதம் நமாமி. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. சதாசிவ பம் 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 சாம்ப சதாசிவ உலகிற்கு அருள் புரிவாய், உன்னை நினைக்கும் பக்தர்கள் அனைவரை காத்திடுவாய் ஐயா. Oh,
வாரங்கள் முனிவரே, வணக்கம். இங்கே பாராசுரன் பகவான் சங்கரனை பூஜை செய்வதை பார்க்கிறேன். ஆனால் அங்கு விஷ்ணுலோகத்தில் தங்கள் கர்வத்தை அடக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய கர்வமா? முனிவரே, விஷ்ணுலோகம் சென்று கூறுங்கள். என்னை அழிப்பதற்கு கனவு கண்டு கொண்டிருப்பதற்கு முன்பு நான் பகவான் சங்கரின் திரிசூலால் விஷ்ணுவின் சுதர்சன சக்கரத்திற்கு பாதுகாப்பு செய்ய சொல்லுங்கள். என்ன பேசுகிறீர்கள் பாராசுரா? இதை நான் கூறவில்லை. என்னுடைய தந்தையை பாதாள லோகத்தில் அழுத்திய விஷ்ணுவை பற்றி என் ஆழ் மனசு சொல்கிறது. எங்களின் உயிர் பகவான் சங்கர் கொடுத்தது. இது எங்கள் உடம்பில் ஓடும் இரத்தம் சொல்கிறது. அது மட்டுமல்ல, எங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பது பகவான் சங்கரின் சத்தியம். ஆனால் நம்பிக்கை வரவில்லை பாராசுரா. எந்த சங்கரன் தங்களுக்கு வாக்களித்தாரோ அவருடனே நீங்கள் சண்டையிட ஆயுத்தமாகிவிட்டீர்கள். ஆனாலும் அவர் உங்களை பாதுகாக்கிறார். எனக்கு மிகவும் ஆச்சரியமாக உள்ளது. முனிவரே, நீங்கள் சிவலோகத்திற்கு செல்லுங்கள். பகவான் சங்கர் உங்களுக்கு புரிய வைப்பார். இதோ சொல்கிறேன். நாராயணா நாராயணா. சங்கர் ஹர் ஹர் ஹர ஹர சங்கர். நாராயணா நாராயணா. தேவரிஷி வாருங்கள். சிவபெருமான் சந்தோஷமாக இல்லை என்றால் நல்லது கெட்டது எதையும் கண்டுகொள்ள மாட்டார். முனிவரே, இன்று யாரை பற்றி கூற வந்திருக்கிறீர்கள்? தங்களின் அபிமான பக்தன் பாராசுரனை பற்றி கூற வந்திருக்கிறேன். நீங்கள் அவர் பாதுகாப்புக்கு உத்தரவாதம் அளித்தவுடன் அவர் வானரங்களின் கழுத்திலும் ருத்ராட்சம் போட ஆரம்பித்து விட்டார். பாராசுரன் உங்களை அஸ்திரமாக பயன்படுத்துகிறான். பகவான் விஷ்ணுவையும் அழித்து விடுவேன் என்று கூறுகிறான். பகவான் விஷ்ணுவை அழித்து விடுவாரா? ஆம் மகாதேவி, அதுவும் மகாதேவர் கையால். தேவரிஷி, பகவான் விஷ்ணுவின் ஆசையும் என்னுடைய ஆசையும் ஒன்றுதான். நாங்கள் ஒருவர் தான், இருவர் அல்ல. இதை தாங்கள் தான் சொல்கிறீர்கள். நீங்கள் இருவரும் வேறு வேறு, நீங்கள் இருவரும் எதிரிகள். இது போன்ற வதந்திகளை பாராசுரன் தன் மகளுக்கு கூறியிருக்கிறான். தன்னுடைய மகளுக்கா? ஆம் மகாதேவி, சிவபெருமான் ஞாபக மறதி உள்ளவர். நீங்களும் பாராசுரனுக்கு உங்கள் வளர்ப்பு மகள் உஷாவை கொடுத்து விட்டீர்களே, அதை மறந்து விட்டீர்களா? பாராசுரனுக்கு கர்வம் அதிகமாகிவிட்டது. அந்த உஷாவை அவர் அடைத்து வைத்துள்ளார். தாத்தா தாத்தா! என்ன ஆயிற்று குழந்தாய்? தூது வந்திருக்கிறது. அது அஸ்தினாபுரியில் ஷாம் சித்தப்பா துரியோதனின் மகளை லக்ஷ்மணின் சுயம்பரத்தில் வைத்து கடத்தி விட்டார். அதனால் துரியோதனன் இரண்டு பேரையும் கைதியாக்கி விட்டார். அண்ணா, கண்ணையா, அண்ணா, துரியோதனனுக்கு நீங்கள் கதையை சொல்லிக் கொடுத்ததின் பலன் என்னவென்று இப்பொழுது உங்களுக்கு புரிகிறதா? என்ன ஆயிற்று? கௌரவர்கள் நம் ஷியாமை கடத்தி சென்று விட்டார்கள். அண்ணா, ஷியாமை விடுதலை செய்ய நாம் போர் தொடக்க வேண்டும். நீ அமைதியாக இரு, நான் அஸ்தினாபுரம் சென்று ஷியாமுடன் வருகிறேன். வெறும் ஷியாம் மாத்திரம் அல்ல, லக்ஷ்மணரையும் அழைத்து வாருங்கள். ஆம், நிச்சயம் கூட்டி வருகிறேன்.
பலராமரே, எங்களை எப்படியாவது காப்பாற்று அரசர் பலராமரே, எங்களை காப்பாற்றுங்கள். எங்களை எப்படியாவது காப்பாற்றி கொடுங்கள். வாருங்கள், வந்து நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டும். வாருங்கள், வாருங்கள் பலராமரே, வாருங்கள். அதோ பாருங்கள் அந்த துஷ்டன். நீதான் ரிஷிமுனிவரை காப்பாற்ற வந்தவனா? இந்த பல்பில் பத்தி உங்களுக்கு தெரியாதா? எனக்கு உங்களை போன்ற ஆட்களை நாசம் செய்யத்தான் தெரியும். மகாத்மாஜி, இறந்தவர்களை அடிக்கக்கூடாது. மகாராஜா பலராமருக்கு ஜெய். அரசருக்கு வணக்கம். ஸ்ரீ பலராமர் அஸ்தினாபுரத்திற்கு வந்திருக்கிறார். குருதேவர் அஸ்தினாபுரத்திற்கா? எங்க? நகருக்கு வெளியில் பந்தல் போட்டு ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார். நகருக்கு வெளியிலா? புரிந்து கொள் மருமகனே, இதில் ஏதோ சூழ்ச்சி இருக்கிறது. ஷியாமை விடுதலை செய்வதற்காக பலராமன் வந்திருக்கலாம். யாதவர்களின் சேனையையும் கொண்டு வந்து ஒழித்து வைத்திருக்கலாம். குருதேவர் அப்படிப்பட்ட ஆள் இல்லை, மிகவும் நேர்மையானவர். அவரை வரவேற்போம், வாருங்கள். கிளம்புவதற்கு முன்பு ஒன்று புரிந்து கொள் மருமகனே, இந்த கதாயுதை சண்ட பயிற்சியில் பலராமர் உனக்கு குரு ஆவார். ஆனால் இது ஷியாம் குறித்த விஷயம். இதில் அவன் வெறும் பலராமன் தான். யாதவர்கள் அங்கே மிகவும் நல்லவர்கள், ஆனால் இங்கே பொல்லாதவர்கள். குருதேவா, ஏன் இங்கேயே தங்கிவிட்டீர்கள்? அரண்மனைக்கு வந்திருக்கலாமே. நான் சொல்வதை கவனமாக கேளுங்கள்.
என்னை அழைப்பதற்கு பதிலாக லக்ஷ்மணனையும் ஷாமையும் அனுப்பிவிடுங்கள். ஷாமுடன் லக்ஷ்மணனையுமா? பலராமரே, இது வேண்டுகோளா இல்லை கட்டளையா? நீங்கள் சொல்லும் விதத்தை வைத்து பார்த்தால் இது கட்டளையும் போல் தெரிகிறதே. ஷாம் ஒரு குற்றவாளி, அவனுக்கு தண்டனை கொடுக்காமல் விடமாட்டோம். அடுத்தது லக்ஷ்மணன் துவாரகாவின் வாசலில் கால் வைப்பதா? இது கனவிலும் நடக்காது. துரியோதனா, கனவில் நடக்காததை கூட நடத்தி காட்டும் சக்தி பலராமனுக்கு இருக்கிறது. ஜராசந்தனின் பயத்தில் மதுராவை விட்டு ஓடி ஒளிந்து கொண்ட இந்த பலராமரின் சக்தி நகரத்தில் உள்ள கௌரவர்களுக்கும் உண்டு. வா மருமகனே. நீங்கள் பலராமரிடம் சென்று வேண்டுகோள் வையுங்கள். இல்லையென்றால் ஹஸ்தினாபுரம் யமுனையில் விழுந்து அழிந்துவிடும். தயவு செய்து பலராமரிடம் வேண்டி கேட்டுக் கொள்ளுங்கள் மகாராஜா. நாராயண நாராயண. வாழ்த்துக்கள் சொல்ல வந்தேன் மகாதேவி. பலராமர் கதையை வைத்து ஹஸ்தினாபுரத்தையே நடுங்க வைத்து விட்டார். எனக்கு ஏன் வாழ்த்துக்கள் நாரதரே? அவர் நினைத்தால் ஒரு நொடியில் உலகத்தையே அழித்து விடுவார். பாட்டி, பாட்டி, பலராமன் ஷாம் சித்தப்பாவுடன் வந்து கொண்டிருக்கிறார். சித்தியின் முகத்தை பார்க்க ஆசைப்பட்டுக் கொண்டிருந்தாய் அல்லவா அனிருத்? சித்தியின் அம்மாவின் முகத்தை மட்டும்தான் பார்த்துக் கொண்டிருப்பாயா? வேறு முகத்தை பார்க்க மாட்டாயா? யாதவ குலத்தில் இவர் மட்டும்தான் திருமணம் ஆகாதவர். பாட்டி, நான் கிருஷ்ணன் சித்தப்பாவிற்கு தகவல் கொடுக்கிறேன். நாரதரே, காமதேவரின் மகன் அனிருத்தை பார்க்கும் பொழுது எனக்கு பயம் வருகிறது. யாராவது தூக்கி கொண்டு சென்று விட்டால்? கங்கையவே திருப்பி போட பார்க்கிறீர்களா? பூலோகத்தில் நிறைய பெண்கள் இருக்கின்றார்கள் மகாதேவி. மகாராணி, மகாராணி, அனிருத்தை எங்கு தேடும் கிடைக்கவில்லை, எங்கு தேடும் கிடைக்கவில்லை. என்ன சொல்கிறாய்? அனிருத் கிடைக்கவில்லையா? கட்டிலும் இல்லையா? நாதா, கேட்டீர்களா? நீங்கள் ஷாமை விடுதலை செய்தீர்கள். அனிருத்தை கட்டிலுடன் யாரோ தூக்கி சென்று விட்டார்கள். அனிருத்தை தூக்கி சென்றார்களா? கவலைப்பட வேண்டாம் தேவி, அவ்வளவு எளிதாக யாதவரை தூக்கி செல்ல முடியாது. இதை நான் பார்த்துக் கொள்கிறேன். நீ கவலைப்படாமல் இரு தேவி. மகாராஜர் பாராசூரனுக்கு ஜெய். மகாராஜா, ராஜ்குமாரி உஷாவின் அறையில் ஒரு ஆண்மகனின் குரல் கேட்டான். நான் என் காதால் அந்த சத்தத்தை கேட்டேன் மகாராஜா. நான் என் கண்களால் பார்க்கிறேன். வா என்னுடன். வானம் பூமி இரண்டையும் ஒன்றாக ஆக்கிவிட்டார். அனிருத்தை பற்றிய தகவல் எங்கேயும் கிடைக்கவில்லை பிரபு. நாராயண நாராயண், எப்படி தகவல் கிடைக்கும்? நாராயணனின் அனுமதி இல்லாமல் எப்படி கிடைக்கும்? கேளுங்கள், மறுபடியும் கலகம் ஊட்டி வந்து விட்டார். அண்ணா, இவரிடம் கேளுங்கள். என்னிடம் என்ன கேட்க வேண்டி இருக்கிறது பிரபு? நீங்கள் இருக்கும் பொழுது நான் எப்படி சொல்ல முடியும் அனிருத்தை பாராசூரன் கைது செய்து வைத்து? பாராசூரனா? ஏதாவது சொல்லுங்கள் நாராயணா. நீங்கள் உங்கள் பக்தர் ராஜாபலியை அடிக்க விரும்ப மாட்டீர்கள், பரவாயில்லை. ஆனால் துவாரகாவில் தாங்கள் உங்கள் பேரன் பேத்திகளுக்காக ஏதாவது செய்யுங்கள். நாரதரே, என்ன சொல்கிறீர்கள்? சீக்கிரம் சொல்லுங்கள். அண்ணி, ஒரு பக்தர், ஒரு பகவான், ரெண்டு பேரும் நம்மள சக்கரத்துல சுத்த வைக்கிறாங்க. சக்கரதாரியின் சக்கரத்தில் தானாக சிக்கிக் கொண்டால்? நாரதரே, பெண்களை கடத்துவது யாதவ குலத்தின் வழக்கமாகும். ஆனால் யாதவ குலத்தின் ஆண்மகனை
பாராசூரனின் மகள் உஷா கடத்திவிட்டாள். இது புது வகையான மாற்றமாக இருக்கிறது. சேனையை தயாராக வையுங்கள் சேனாதிபதி. துவாரக தேசத்தை அவமானப்படுத்தியவர்களை தண்டனை கொடுக்காமல் இருக்க மாட்டேன். இது என் கட்டளை. அந்த சாதாரண பாராசுரனை அழித்துவிட ஒரு கதையும் ஒரு சக்கரமும் போதும். இங்கு பார்த்து கொள்ளலாம். உங்கள் ஆணை என்ன? நாரதர் கூறுகிறார் இப்படித்தான் ஆக வேண்டும் என்று நினைக்கிறார். யுத்தத்திற்கான கடிதம் பாராசுரனுக்கு யுத்தத்தின் கடிதம். யுத்தத்திற்கு பாராசுரன் எப்பொழுதும் தயார். இன்று பலராமருக்கும் கிருஷ்ணருக்கும் போய் சொல், பாராசுரன் தயாராக உள்ளான், பகவான் சங்கர் துணை இருப்பார் என்று. ஹர ஹர சங்கர், ஜாய் ஜாய் ஹர ஹர, ஜய் ஜாய் ஹர ஹர. பலராமரால் இது நடந்தது. பலராமரும் ஸ்ரீகிருஷ்ணனும் என் பக்தன் பராசுரனில் படையெடுக்கிறார்கள். பகவானுக்கும் பகவானுக்கும் சண்டையா? ஆம். தேவராஜர் இந்திரரே, எங்கே செல்கிறீர்கள் நாதா? கிருஷ்ணருக்கும் சிவனுக்கும் சண்டை நடக்க இருக்கிறது. நாதா, இங்கு என்ன நடக்கிறது? கிருஷ்ணருக்கும் சிவபெருமானுக்கும் யுத்தம் நடக்கவிருக்கிறது. வெற்றி நமதே. ஜெயம் ஜெயம் சொல்லு, வெற்றிக்கு ஜெயம் ஜெயம் சொல்லு. இரண்டு பகவான்கள் ஒருவருக்கொருவர் மோதி கொள்கின்றன. இரண்டு பகவான்கள் ஒருவருக்கொருவர் மோதி கொள்கின்றன. இதோ இங்கே சமுத்திரத்தில் இருக்கிறார்கள் இருவருமே. கிருஷ்ணர் இருக்கிறார், திரு சூழ வடிவிலே சங்கரம் இருக்கின்றார். இங்கே சக்கரதாரியாக கிருஷ்ணர் இருக்கிறார், திரு சூழ வடிவிலே சங்கரம் இருக்கின்றார். இன்று இருவரும் மோதி கொள்கின்றனாலே, இன்று இருவரும் மோதி கொள்கின்றனாலே, கங்காதர கிரிதர கோபமடைந்தாரே. வெற்றி நமதே. வெற்றிக்கு ஜெயம் ஜெயம் சொல்லு, வெற்றிக்கு ஜெயம் ஜெயம் சொல்லு. இரண்டு பகவான்கள் ஒருவருக்கொருவர் மோதி கொள்கின்றன. இரண்டு பகவான்கள் ஒருவருக்கொருவர் மோதி கொள்கின்றன. அங்கே இதோ இங்கே சமுத்திரத்தில் இருக்கிறார்கள் இருவருமே. கிருஷ்ணர் இருக்கிறார், திரு சூல வடிவிலே சங்கரம் இருக்கின்றார். இங்கே சக்கரதாரியாக கிருஷ்ணர் இருக்கிறார், திரு சூல வடிவிலே சங்கரம் இருக்கின்றார். இன்று இருவரும் மோதி கொள்கின்றனாலே, இன்று இருவரும் மோதி கொள்கின்றனாலே, கங்காதர கிரிதர கோபமடைந்தாரே. வெற்றி நமதே. வெற்றிக்கு ஜெயம் ஜெயம் சொல்லு, வெற்றிக்கு ஜெயம் ஜெயம் சொல்லு. இரண்டு பகவான்கள் ஒருவருக்கொருவர் மோதி கொள்கின்றன. இரண்டு பகவான்கள் ஒருவருக்கொருவர் மோதி கொள்கின்றன. இதோ இங்கே சமுத்திரத்தில் இருக்கிறார்கள் இருவருமே.
நன்றாக கேட்டுக்கொள். உனக்கு நான் இன்று முடிவு கட்டுகிறேன். இந்த பராசுரனுக்கு யாரும் முடிவு கட்ட முடியாது. கமண்டல பாணத்தை விடுகிறேன். நடக்கிறது சுவாமி, ஏதாவது செய்யுங்கள் சுவாமி. நாராயண பகவானின் கோபத்தை சாந்தியாக்குங்கள். பிரம்மமே விழுந்துவிடும் போலிருக்கிறது, பூமியே அழிந்துவிடும் போலிருக்கிறது. பிரம்மா அவர்களே, இந்த இருவரின் சண்டையும் நிறுத்திவிடுங்கள். பிரம்மா அவர்களே, இது மிகவும் ஆபத்தானது. திரிசூலமும் சக்கரமும் மோதினால் என்னவாகும்? இதை நிறுத்தி ஆக வேண்டும். இங்கே என்ன நடக்குமோ தெரியவில்லையே. சாந்தமாய் இருங்கள் பகவானே. இதற்கு பாராசுரனே காரணம். நீங்கள் இருவரும் எதற்கு சண்டை போடுகிறீர்கள்? உங்களால் பெரும் நஷ்டம் ஏற்பட போகிறது. நீங்கள் இருவரும் இப்படி மோதிக்கொண்டால் பிரம்மமே அழிந்துவிடும். தயவு செய்து கேட்டுக்கொள்கிறேன் மகா பிரபுக்களே. அகண்ட ஜோதி சிவபெருமானே, எங்களை மன்னித்து விடுங்கள் பிரபு. என் அகங்காரத்தினால் கேட்டேன். யார் என்னவென்று தெரியாமல் இப்படி செய்து விட்டேன் பிரபு. இன்று உங்களை பார்த்து திருந்தி விட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள் பிரபு. நாராயண நாராயண, பிரபு அவர்களின் லீலைக்கு நன்றி. இந்த இடத்தில் பாராசுரனின் கர்வம் அழிந்து விட்டது. திரிலோகநாதரின் சத்தியமும் நிறைவேறியது. அங்கு உஷாவின் மாமனார் மாமியாரும் கிடைத்து விட்டார்கள். சரிதானே? நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து விட்டோம். யார் அர்ஜுனனா?
எப்பொழுது வந்தீர்கள்? இப்பொழுதுதான் வந்தேன். நானும் வந்திருக்கிறேன் கிருஷ்ணா. ஓஹோ, துரியோதனனா? உங்கள் இருவரையும் சேர்ந்து பார்த்ததில் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஒன்றாக அல்ல, நான் முதலில் வந்தேன். என்னுடைய வேண்டுகோள், யுத்தத்தில் நீங்கள் எங்கள் பக்கம் இருக்க வேண்டும். நானும் அதைத்தான் கேட்கிறேன் பிரபு. நீங்கள் எங்கள் பக்கம் நிற்க வேண்டும். உங்கள் இருவருக்கும் தெரியும், நான் அமைதியை விரும்புகிறேன். எனக்கு கௌரவர்கள் பாண்டவர்கள் இருவரும் சமமே, இருவரும் சம்பந்திகள். நான் முதலில் வந்தேன், அதனால் நான் கூறுவதைத்தான் நீங்கள் கேட்க வேண்டும். ஆனால் என் பார்வை முதலில் அர்ஜுனன் மேல் அல்லவா பட்டது? ஆதலால் அவருக்கும் அதிகாரம் உண்டு. இந்த பிரச்சனையை சரி செய்வதற்கு ஒரு உபாயம் இருக்கிறது. அது என்னவென்றால், ஒரு பக்கம் என் சேனைகள் இருக்கும், ஒரு பக்கம் நான் இருப்பேன். இந்த போரில் நான் ஆயுதம் ஏந்த மாட்டேன் என்று சத்தியம் செய்கிறேன். அப்போது எனக்கு யாதவ சேனைகள் தான் வேண்டும். ஆனால் எனக்கு கிருஷ்ணர் இருந்தால் அதுவே சந்தோஷம். செல்லுங்கள், நிர்ணயமாகிவிட்டது. நான் மிகவும் சந்தோஷமடைந்தேன். கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் மகாபாரதம் நடக்கவிருக்கிறது. நீ சந்தோஷமாக இருக்கிறாய்? இது சந்தோஷம் அடையக்கூடிய விஷயம் அல்ல, நாசம் அடையக்கூடிய விஷயம். இந்த பூமிக்காக இந்த போர் எனக்கு பிடிக்கவில்லை. உங்களுக்கு நன்றாக தெரியும் அண்ணா, நான் அமைதிக்காக எவ்வளவு போராடினேன். நான் இந்த யுத்தம் வேண்டாம் என்று எவ்வளவு எடுத்து சொல்லியும் யாரும் கேட்கவில்லை. இன்று யுத்தத்திற்கு தயாராகிவிட்டார்கள் அண்ணா. ஆனால் நீ யோசித்துப்பார், இந்த யுத்தம் எதற்காக நடக்கிறது? சித்தப்பா சித்திகளுக்கா, தாத்தா பாட்டிகளுக்கா, குழந்தைகளுக்காகவா, சகோதரர்களுக்கும் நண்பர்களுக்கும் நடுவில்? இதில் பாவிகளின் உயிர்களை விட அப்பாவிகளின் உயிர்கள் தான் போகும். இந்த போரில் யாதவர்கள் பங்கேற்க மாட்டார்கள், நீயும் செல்லக்கூடாது. அர்ஜுனனுக்கு நான் சத்தியம் செய்து கொடுத்திருக்கிறேன், நான் ஆயுதம் ஏந்த மாட்டேன் என்று. இந்த போருக்கு எந்த முடிவும் இல்லை. நீ போரில் கலந்து கொள்வது நெருப்பில் எண்ணெய் ஊற்றுவது போல். அமைதி என்ற வார்த்தையை நான் நெருப்பில் பார்க்க விரும்பவில்லை. நான் உன்னை செல்ல விடமாட்டேன். இது பாண்டவர்களுக்கு நம்பிக்கை துரோகமாகிவிடும் அண்ணா. நான் அதில் கலந்து கொள்ள வேண்டும். இல்லை, நீ அதில் கலந்து கொள்ளக்கூடாது. இது என் கட்டளை. என்னுடைய சத்தியத்தை நான் எப்படி உடைப்பேன் அண்ணா? நீ துவாரகா தேசத்தின் கட்டளையை ஏற்க மாட்டாயா? உன் அண்ணனுக்கு நீ நம்பிக்கை துரோகம் செய்கிறாயா அண்ணா? நான் சொல்வதை எப்போதும் கேட்டுக்கொண்டுதானே இருப்பாய், இப்பொழுது ஏன் மறுக்கிறாய்? கூறு என்னிடம். அதற்கு நான் சாட்சியாவேன். துவாரகா தேசத்தின் கட்டளையை ஏற்க மாட்டாயா? அண்ணனிடம் அன்பிருந்தது. நான் கேட்பது பாசத்தில் ஒற்றுமை, உணர்வில் ஒற்றுமை, உயிரிலும் ஒற்றுமை, அனைத்திலும் ஒற்றுமை. இன்று எங்கே போய்விட்டது? உங்கள் இருவரின் அன்பு எங்கே போய்விட்டது கூறுங்கள். இந்த உலகத்திற்கு எடுத்துக்காட்டாக இருந்தது எங்கே? இன்று ஒரு அண்ணன் இப்படிப்பட்ட கட்டளையை ஏன் இட வேண்டும்? அதனால் ஒரு சத்தியம் உடைக்கப்படுகிறது. இப்பொழுது சொல்லுங்கள், சொல்லுங்கள். இதற்காக கௌரவ பாண்டவர்களின் ரத்தம் ஓட வேண்டுமா? ஆயிரக்கணக்கான உயிர்கள் அழிய வேண்டுமா? லட்சக்கணக்கில் குழந்தைகள் நாசமாக வேண்டுமா? நான் இதை பார்க்க விரும்பவில்லை, எப்போதும் பார்க்க விரும்பவில்லை. கேசவா, நான் உன் சத்தியத்தை தடுக்க விரும்பவில்லை. இந்த உலகத்தின் மூளையில் நான் பாதயாத்திரை செல்ல விரும்புகிறேன். தீர்த்தங்களை எடுத்து தலையில் வைத்துக் கொள்வேன். நான் இன்றே துவாரகாவை விட்டு செல்கிறேன். நாதா, நான் மட்டும் துவாரகாவில் இருந்து என்ன செய்வது? நீங்கள் எங்கு செல்கிறீர்களோ நானும் அங்கு வந்து விடுகிறேன். அண்ணா, தாங்க
தாங்கள்தான் என் நம்பிக்கை, தாங்கள்தான் என்னுடைய பக்கபலம், தங்களுடைய அன்பால் தானே நான் எத்தனை காலம் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அண்ணா, அதை நீங்கள் உடைத்து விடுவீர்களா? அண்ணா, கடைசி நேரத்தில் நீங்கள் என்னை விட்டுவிட்டு செல்கிறேன் என்று கூறுகிறீர்களே அண்ணா. கண்ணையா, விதியின் விளையாட்டில் யாரும் எதுவும் செய்ய முடியாது. எதுவரை நான் உன்னிடம் இருக்க முடியுமோ அதுவரை நான் இருந்தேன். இன்று எனது ஆசை இந்த உலகத்திற்கு ஒரு தம்பிக்காக அண்ணன் ஆசையை துறந்துவிட்டு செல்வதுதான். கண்ணையா, வா தேவி. அண்ணா, அண்ணா. கேசவா. அண்ணா. எங்கு உண்மை இருக்கிறதோ அங்குதான் விரோதமும் இருக்கும். என்னை மன்னித்து விடு அண்ணி. உங்களுடைய வாசுதேவரை இப்பொழுது யார் திட்டுவார்கள்? என்னுடைய சுகதுக்கங்களை நான் யாரிடம் பகிர்ந்து கொள்வேன் அண்ணி? ருக்மணி, சத்யஜோதி, சத்யபாமா இருக்கிறார்கள் அல்லவா? அவர்களை பத்திரமாக பார்த்துக்கொள். அண்ணி பெரிய வீரமானவள், யாரும் அவரை வெல்ல முடியாது. அதனால் அந்த விஷயம் துவாரகாதேசம் யுத்தத்தை நோக்கி சென்றிடுவோம். என்ன செய்கிறாய் கோவிந்தா? மகாபாரதத்தால் தேசம் பிரிந்தது. மோதிக்கொள்ளும் கௌரவ பாண்டவர்கள் ஒரு நாள் இந்த உலகம் பகவான் கிருஷ்ணர் தன் சத்தியத்தை காப்பாற்றி விட்டார். தன் அண்ணனும் ஷாமைத்தானே ஒரு நாள் விட்டுவிட்டார். பகவான் கிருஷ்ணர் தன் சத்தியத்தை காப்பாற்றி விட்டார். தன் அண்ணனும் ஷாமைத்தானே ஒரு நாள் விட்டுவிட்டார். ஜெய் பத்ரிநாத்துக்கு ஜெய், ஜெய் பத்ரிநாத்துக்கு ஜெய். வாரணாசிக்கு ஜெய், ஓ வாரணாசிக்கு ஜெய். விஸ்வேஸ்வருக்கு ஜெய், பகவான் சங்கருக்கு ஜெய். ஹே ராமேஸ்வரருக்கு ஜெய், ஹே மானசரோவருக்கு ஜெய். போரில் நடந்ததை என்ன சொல்லுவே? எண்ணற்ற உயிர்கள் பிரிந்தனவே. போரில் நடந்ததை என்ன சொல்லுவே? எண்ணற்ற உயிர்கள் பிரிந்தனவே. அவரிழைக்காத உயிர்கள் போனதே, கிருஷ்ணர் தன் சத்தியத்தை காப்பாற்றி விட்டார்.
தன் அண்ணனும் ஷாமை தானே ஒரு நாள் விட்டு விட்டார். பகவான் கிருஷ்ணர் தன் சத்தியத்தை காப்பாற்றி விட்டார். தன் அண்ணனும் ஷாமை தானே ஒரு நாள் விட்டு விட்டார். ஜெய் பத்ரிநாத்துக்கு ஜெய், ஜெய் பத்ரிநாத்துக்கு ஜெய், வாரணாசிக்கு ஜெய், ஓ வாரணாசிக்கு ஜெய், ஸ்ரீ விஸ்வேஸ்வருக்கு ஜெய், பகவான் சங்கருக்கு ஜெய், ஹே ராமேஸ்வரருக்கு ஜெய், ஹே மானசரோவருக்கு ஜெய். யதா யதா ஹி தர்மஸ்ய க்லானிர்பவதி பாரத, அப்யுக்தானம் மதர்மஸ்ய ததாத்மானம் ஸ்ருஜாம்யஹம், பரித்ராணாய சாதூனாம் விநாசாய சதுஷ்க்ருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே.